वैष्णव जन तो देन गई दे पीड़ा पराई जाने रे पर दुखे पर दुखे उपकार करे तो ए मन अभिमान அன்பு அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் கழித்து பல நாள்ங்கிறத விட பல மாதங்கள் கழித்து நான் மீண்டும் வந்து காந்தி ஸ்டடி சென்டர் மூலமாக பேசுகிறேன். ஏறக்குறைய நான் நல்ல பல்வேறு இடங்களில் வந்து காந்தியை பற்றியும் வேறு சில பாரதி பாவுசி இவங்களை பற்றிலாம் பேசுகிறேன். ஆனால் எனக்கு எப்பயுமே ஒரு இணக்கமான ஒரு சூழல் என்ன வருதுன்னா, அங்கே இது ஒரு 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 மாதிரி ஒரு ஒரு வார்த்தைக்காக இந்த விஷயத்தை நான் சொல்லலை. ஆனால் எனக்கு அந்த ஸ்டடி சென்டரில் உட்காந்து நம்ம காந்தியை பற்றி பேசும்போது ஏதோ ஒரு அன்பு மிகுந்த ஒரு இடத்துல நம்ம உட்காந்து பேசுகிற அந்த ஃபீல் எனக்கு எப்பயுமே வரும். அதன் அடிப்படையில் இப்போ நான் காந்தி ஸ்டடியில் பாருங்கள், இந்த தொழில்நுட்பம் என்னை வீட்டில் உட்கார வச்சுருக்கு. ஆனால் நான் காந்தி ஸ்டடி ஞாபகத்தினுடைய அடிப்படையில் நான் பேசுகிறேன். அது மிக்க எனக்கு இந்த வாய்ப்பை மீண்டும் கொடுத்தாரு. ரொம்ப நாள் கழித்து இந்த வாய்ப்பில் நான் பேசுகிறேன்னு நினைக்கிறேன். அது அதுக்கு நான் சரவணனுக்கு நன்றி சொல்கிறேன். குறிப்பாக அந்த காந்தி ஸ்டடி சென்டரில் எல்லா நண்பர்களுக்கும் நான் நன்றி சொல்கிறேன். சார் வந்து ராஜேந்திர சார் வந்திருக்காரு. அவர் வந்து ஆக்சுவலாக வந்து அவர்லாம் வந்து பெரிய லெஜெண்டு, அது வார்த்தைக்காக சொல்லலை. மேலே மாபெரும் சாதனையாளர் அவர்லாம். அவர்லாம் வாழ்க்கையில் வந்து நான் எனக்கு வந்து ஒரு அட்மையர் பண்ணக்கூடிய ஒரு ஆளாக நான் பார்க்குறேன். அவ்வளோ ஒரு எளிமை, அவ்வளோ ஒரு அன்பு, இப்படிப்பட்ட மக்கள் எல்லாம் இவங்க தான் எனக்கு கொடுத்துருக்குறாங்க. இறைவனுக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய அந்த காந்தி மகானுக்கும் என்னுடைய அன்பு கலந்த நன்றி இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன். இதில் இன்னொரு விஷயம், இப்போ இந்த கதை கேட்கறது அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய மரபில் ரொம்ப தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். நம்ம ராம கதை கேட்குறது, மகாபாரத கதைகள் கேட்குறது, இப்போ நிறைய கதைகள் நம்ம கேட்குறோம். முல்லா கதைகள், அப்புறம் வந்து பீர்பால் கதைகள், தென்னால்ராமன் கதைகள், நாட்டுப்புற கதைகள், முஜிலி கதைகள், இப்படியே நம்மளுடைய ட்ரெடிஷ்னலில் வந்து இந்த கதை கேட்குறதுங்கிறது வந்து ஒரு அது ஒரு பார்ட் ஆஃப் த லைஃப். அப்படி அந்த வாழ்க்கையினுடைய இன்னொரு பகுதியாக தான் இந்த கதைகள் நிரம்பியிருக்கு. இந்த காந்தி கதைகள்ங்கிற அந்த நூல் வந்து ஏறக்குறைய காந்தி கதைகள் என்பது தானே, அது கதைகள் தானே ஒழிய, ஆனால் அது உண்மையாக ஒரு கதை கிடையாது. அது வந்து ஏதோ புனையப்பட்ட கதைகள் அல்ல. ஏன்னா இந்த காந்தி கதைகள்னு சொல்கிறதுல சில புனைவு கதைகளும் உண்டு. காந்தியை நேரில் சந்திக்காதவர்கள், காந்தியை பார்க்காதவர்கள் இலக்கிய ரீதியாக சில புனைவு கதைகளை காந்திக்கு எழுதியிருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு டாக்டர் ராதாகிருஷ்ணன் நினைக்கிறேன், இல்லை ராஜேந்திர பிரசாத், அவங்க ரெண்டு பேரில் யாரோ எனக்கு சரியான குழப்பம் இருக்குது. அவங்க வந்து உலக அளவில் காந்தியை பற்றி எழுதப்பட்ட புனைவு கதைகளை எல்லாம் மொத்தமாக தொகுத்து ஒரு தொகுப்பு ஒன்று கொண்டு வந்தாங்க. என்னுடைய 20 ஆண்டுகளுக்கு இல்லைனா ஒரு 19 ஆண்டுகளுக்கு அப்படி வாக்கில் நான் அந்த நூலை படிச்சிருக்கேன். ஒரு பெரிய தண்டியான நூல் அது, பச்சை கலர்னால் நல்லா அட்டை போட்டு ரொம்ப அழகாக இருக்கும் அந்த நூல். அது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா நபர்களுமே காந்தியை பற்றின ஒரு புனைவாக எழுதப்பட்ட ஒரு கதை தொகுப்பு அது. ஆனால் இப்போ நான் பேச போகிற புத்தகம் வந்து காந்தி கதைகள் அப்படின்னு இருந்தாலும் அது காந்தியை பற்றிய கதைகள் அல்ல. காந்தி வாழ்வில் நடந்த வரலாற்று பூர்வமான சம்பவங்களை, சரித்திர உண்மைகளை பேசக்கூடிய ஒரு கதைகள் அவை. அதனால் அதை கதைன்னு நம்ம எடுத்துக்க முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியல. அதனால் அது கதை தான், கதையாக இருக்கக்கூடிய ஒரு உண்மைகள், ஒரு வரலாறு. அதனால் அண்ணாமலை சார் வந்திருக்கார். வணக்கம் சார், நன்றி. இந்த நேரத்தில் நம்ம வந்து இந்த கதைகள்ங்கிறது பேசுறதில் ஒரு சின்ன ஆபத்தும் இருக்குது, சில இடத்துல வழு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் இதை நான் சொல்கிறேன். இது காந்தி கதைகள் என்பது நூலின் தலைப்பாக இருந்தாலும் காந்தியை பற்றி மிக ஆதாரபூர்வமான கதைகளை கொண்ட, உண்மை சம்பவங்களை கொண்ட தொகுப்பு இது. அதனால் இது காந்தி கதைகள்ங்கிற அடிப்படையில் அவர் தொகுத்திருக்கார்.
நான் சில ஆண்டுகளாகவே இந்த கதையை வந்து இந்த நூலை வந்து அமுத நிலையம் 54லேயே 54 ஆமாம் 1954 இந்த ஆமாம் 52 இந்த கதை தொகுப்பை அவங்க வெளியிட்டிருக்காங்க. அமுத நிலையம் அமுத நிலையம் மிகச்சிறப்பான நூல்களை எல்லாம் வெளியிட்டிருக்காங்க தமிழில். இன்றைய காலத்தில் அமுத நிலையத்தை பற்றிலாம் பேசுகிறதுக்கெல்லாம் ஆள் கிடையாது. அவங்களாம் வேறு சில காரணம் ஏதாச்சும் உபகாரங்கள் இருந்தால்தான் இன்றைக்கெல்லாம் பதிப்பங்களை பற்றிலாம் பேசுகிறாங்க. ஆனால் அப்படிலாம் எந்த ஒரு விஷயமும் பண்ணாமல் அமுத நிலையெல்லாம் பெரிய வேலைகளை செய்திருக்கார்கள். இந்த காந்தி கதைகள் வந்து இந்த கதையை தொகுக்கணுங்கிற எண்ணமே ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான எண்ணம். என்னென்னா, காந்தியை பற்றி நம்ம நிறைய நூல்களை படிக்கிறோம், அவருடைய சுயசரிதை படிக்கிறோம், அவருடைய தென்னாப்பிரிக்காவினுடைய போராட்ட வரலாறுகளை படிக்கிறோம், அவருடைய கட்டுரைகளை படிக்கிறோம், அவருடைய கடிதங்களை படிக்கிறோம். ஆனால் அதெல்லாம் ஒரு தனி பார்ட். ஆனால் இந்த கதைகளை தேர்ந்தெடுத்து இவர் வந்து ஜம்புநாதன்கிற வந்து அவர் தான் இதை தொகுத்திருக்கார். இந்த நூல் இது தான், இது ஜம்புநாதன் என்பவர் கேஎஸ் ஜம்புநாதன் என்பவர் தான் தொகுத்திருக்காரு. நான் பல நாளாக இவர் யார் என்னன்னு நான் கொஞ்சம் தேடிட்டு இருக்கேன், எனக்கு அதை பற்றி நான் டீட்டெயில்ஸ் கிடைக்கல. யாராவது நண்பர்கள் அப்படி ஏதாச்சும் இருந்து சொன்னாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். 52 தான் இருந்திருக்காரு அவர், பின்னால் தான் மறைந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனால் அவரை பற்றின எந்த குறிப்புகளும் எனக்கு தெரியல, இருக்கலாம், நான் தேடிய வரை எனக்கு கிடைக்கல. அது ஒரு குறை தான். இப்போ இந்த மாதிரியான நம்மளுடைய கதை மரபுகள்லேருந்து விடுபட்டு இந்த கதையை நான் பேச போகிற கதைகள் வந்து உண்மை கதைகளுடைய அடிப்படையாக இந்த நூல் தொகுக்கப்பட்டிருக்கு. ஏறக்குறைய இந்த நூல் மிக அழகான நேர்த்தியான வடிவத்தில் வந்து ஒரு தயாரான நூல், ரொம்ப அழகாக இதை நேர்த்தியாக பண்ணியிருக்கிறாங்க. இந்த நூல் மொத்தமான ஒரு மொத்த தொகுப்புன்னு இதனுடைய மொத்த பக்கங்கள் பார்த்திங்கன்னா ஒரு ஏறக்குறைய 890 பக்கங்கள்கிட்ட நெருக்கமாக வருது. அவ்வளோ பக்கங்கள் கொண்ட ஒரு நூல். இந்த நூல் ஏன் முக்கியம்னு கேட்டிங்கன்னா, அவர் லைஃப்பில் நடந்த மிக அற்புதமான, ரொம்ப என்ன சொல்கிறேன்னா, ஒரு கதையும் கூட நீங்கள் தள்ளிவிட முடியாத அந்த கதைகளை இவர் தேர்ந்தெடுத்து தொகுத்திருக்கார். இவர் இந்த கதைகளை தேர்ந்தெடுக்கும் போதே இவருடைய ரசனை எவ்வளோ ஒரு நல்ல ரசனையாக இருக்கும், அவர் எப்படி தேடி தேடி இந்த கதைகளை எடுத்திருப்பாருங்கிறதுக்கான அந்த ஒவ்வொரு கதைகளும் நமக்கு இந்த விஷயத்தை சொல்லுது. நண்பர்களே, இந்த கதை என்பதனுடைய நோக்கம் என்பது இது கதையல்ல, இது ஒரு வரலாறு. ஒரு வரலாற்றாளனுடைய பார்வையில் தான் இந்த கதைகள் சொல்லப்படுது. ஆனால் இதை வந்து இவர் இந்த ஆசிரியர் என்ன சொல்கிறாருன்னா, நான் ரொம்ப சிறப்பான ஒரு நூலாக இதை வந்து நான் தேர்ந்தெடுத்து செஞ்சேன் அப்படிங்கிறத, ரொம்ப ஆக்டிவாக இதை பண்ணேன் அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். இந்த முன்னுரையில் ஜம்புநாதன் என்ன சொல்கிறாருன்னா, 30 மொழிகளில், ஏறக்குறைய 30 மொழிகளில் காந்திஜிக்கான மொழிகள், அந்த சரித்திரங்கள், அவரை பற்றின சில விஷயங்கள்லாம் வந்திருக்கு அப்படின்னு இவர் ஒரு இது தர்றாரு. இது 52 52 அவர் ஒரு 30 மொழிகளில் வந்து காந்தியை பற்றின எல்லா விஷயங்களும் வந்திருக்குன்னு சொல்கிறாரு. அதுக்கு அடுத்தாப்பில் அவர் சொல்கிற குறிப்பு என்னென்னா, உலகத்தில் ரொம்ப முக்கியமாக ஒரு தலைவருக்கு செலிப்ரேட் பண்ணி நிறைய புக்கு வந்திருக்குன்னா அது வந்து ஆப்ரஹாம் லிங்கன் மாதிரியான ஒரு பெரிய ஆட்களுக்கு தான் வந்திருக்கு அப்படின்னு ஒரு முன்னுரை கொடுக்கிறார். ஆனால் அதுக்கு பிற்பாடு காந்தியை போல ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்வியல் யாராலும் மறுக்க முடியாமல், அவருடைய வேலைகளை கூர்ந்து பார்க்கக்கூடிய யாராலும் அவரை மறுக்க முடியாத ஒரு மாமனிதருக்கு இப்படிப்பட்ட ஒரு விஷயம் வந்திருக்கு அப்படின்னு இவர் சொல்கிறாரு. ஏறக்குறைய இந்த முன்னுரையில் இவர் சொல்கிற குறிப்புகள் ரொம்ப முக்கியமானது. என்ன சொல்கிறாருன்னா, இது 40 காலம் வந்து காந்தி வந்து பத்திரிகைகளுக்கு மட்டுமே எழுதியிருக்காருங்கிறார். ஏறக்குறைய ஒரு 40 காலம் அவர் நவஜீவன், அப்புறம் வெவ்வேறு பத்திரிகைகள், ஹரிஜன் மாதிரியான நிறைய பத்திரிகைகளில் அவர் எல்லாம் தொடர்ந்து 40 தொடர்ந்து எழுதியிருக்கார். ஒரு 40 இப்படிப்பட்ட ஒரு தொடர் பணியை வேறு யாராவது அந்த காலகட்டத்தில் தலைவர்கள் செய்திருப்பார்களாங்கிறது கொஞ்சம் கேள்விக்குரியது, ஐயத்துக்குரியது தான். இந்த கதையை இவர் எப்படி ஆரம்பிக்கிறார்னா, லெனின் கதைகள்ங்கிற ஒரு புத்தகத்தை இவர் படிக்கிறார். இந்த லெனின் கதைகள்ங்கிற புத்தகத்தை படிக்கிறதன் அடிப்படையில் இவருக்கு காந்தியை பற்றின இப்படி ஒரு கதையை நம்ம பண்ணலாமே அப்படின்னு ஒரு ஆசைப்படுறார். அந்த ஆசையை கீவா ஜனனான்ட்ட இப்படி சொல்கிறார். அவர்கிட்ட சொல்லி இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நான் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு நான் விரும்புகிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்படி சொல்கிற அந்த கதைகளை அவர் உடனடியாக புரிந்துக்கிட்டு அவர் என்ன சொல்கிறாரு, சரி இதை பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. 1952 இந்த நூல் வந்து வெளியாகுது. இந்த நூலினுடைய மிகச்சிறப்பான ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் இதை வந்து ஒரு கையேடு போல் பயன்படுத்தலாம்.
நீங்கள் ஒரு பயணத்தின் போது மிக சிறப்பாக இந்த நூலை படிக்க முடியும். ஏன்னா குட்டி குட்டியான சின்ன சின்ன கதைகள், ரெண்டு பக்கங்கள் மேலே அதிகபட்சமாக மூன்று பக்கங்கள் மேலே எந்த கதையுமே இருக்காது, அதிகபட்சமாக மூணு பக்கம், ஆனால் எல்லாருமே ஒரு பக்கத்தில் முடியக்கூடிய அதிக கதைகளை இந்த புத்தகம் கொண்டிருக்கு. இந்த நூலை தொகுத்ததுக்கு பின்னால் இன்னொரு வேலையை இந்த தொகுப்பாசிரியர் செஞ்சுருக்கார் ஜமுனாதன். அது என்ன செய்திருக்காருன்னா, மிக அரிய வகையான நமக்கு திடீர் திடீர்னு சில ஐயப்பாடுகள் வரும். எந்த சிறையில் இருந்தார், எவ்வளோ நாள் இருந்தார், எங்கே வந்து உண்ணாவிரதங்கள் எந்தெந்த இடத்துல இருந்தார் அப்படின்னு பல நாட்களில் நம்ம காந்தியோட புகழ்ந்து புழங்கி எழுதிக்கிட்டு இருந்தாலும் அதை திடீர்னு ஒரு சந்தேகம் நமக்கு வரும். அப்படிப்பட்ட அந்த ரெஃபரன்ஸுக்காக பின்னால் பிரிச்சேர்க்கையாக சில விஷயங்களை அவர் கொடுக்குறார். என்ன கொடுக்குறாருன்னு கேட்டிங்கன்னா, அவர் எங்கெங்கெல்லாம் உண்ணாவிரதம் இருந்தார், எவ்வளோ நாள் உண்ணாவிரதம் இருந்தார், அவர் ஆப்பிரிக்காவில் தென்னாப்பிரிக்காவில் எவ்வளோ நாள் உண்ணாவிரதம் இருந்தார், அதுக்கப்புறம் காந்திஜியை வந்து எங்கெங்கெல்லாம் ஆசிரமங்கள் நிறுவியிருக்காரு, அதுக்கப்புறம் வந்து ஆசிரமத்தினுடைய விதிகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு காந்திஜி நடத்தின பத்திரிகைகளுடைய குறிப்புகள் என்ன, அது எங்கெங்கெல்லாம் நடத்தியிருக்காரு, காந்தியவனுடைய முக்கியமான நிர்மாண திட்டங்கள் எவ்வளோ, 19 நிர்மாண திட்டங்கள் என்னென்ன, இந்த நூலில் இடம்பெறவுடைய முக்கியமான ஆளுமைகள் அவங்கள பற்றின குறிப்புகள், அவங்க பிறந்தது வளர்ந்தது அப்படியான அந்த விஷயத்தெல்லாம் அவர் கொடுக்குறார். ஓகேங்களா, அந்த மாதிரியான தொடர்ந்து இந்த குறிப்புகள் பின்னால் வருது. நான் ஆடியோ கவனிக்கிறேன் சார். அந்த மாதிரியான கதைகளில் இதில் கதைகளை தாண்டி பின்னால் சில ஐயப்பாடுகளுக்காக நமக்கு வரலாற்று உண்மைகளை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு பிரிச்சரிக்கையாக கொடுத்துருக்காரு. ஆக இந்த நூல் காந்தியை பற்றின ஒரு சின்ன கையேடு 300 பக்கத்தில் மிக சிறப்பாக நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு கதையை படித்து காந்தியை பற்றி நம்ம ஒரு கதையை சொல்லலாம், யாருக்கு குழந்தைகளுக்கு சொல்லலாம், எல்லாத்துக்குமே சொல்லலாம். இப்போ இந்த புத்தகத்தினுடைய முதல் கதையை நான் உங்கள்கிட்ட என்ன சொல்ல போகிறேன்னா, இப்போ தான் தீபாவளி பண்டிகை நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த நடந்து முடிஞ்சிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் காந்தி கொண்டாடிய ஒரு தீபாவளி பண்டிகையை பற்றி ஒரு என்ன சொல்கிறதுனா, ஒரு அறிமுகம், அவர் எப்படி ஒரு தீபாவளியை கொண்டாடினாருன்னு அப்படின்னா, 1910களுக்கு முன்னால் காந்தி வந்து லண்டனில் இருக்கும்போது அவர் வந்து இந்தியன் ஹவுஸ் அப்படின்னு லண்டனில் ஒரு இடம் இருக்குது, அதில் இந்திய மாணவர்கள் படிக்க போகிறவங்களாம் தங்குறாங்க. அதில் தான் TSS ராஜன், அப்புறம் வந்து வேறு நம்ம வாவேஸ் ஐயர், அதுக்கப்புறம் வந்து இவங்கெல்லாம் தங்கியிருக்கிறாங்க. இந்தியாவிலேருந்து போகக்கூடிய சில நபர்கள்லாம் அங்கே தங்கியிருக்கிறாங்க. அப்போ காந்தி அங்கே படிக்கிறதுக்காக போகும்போது இந்த காந்தியை சந்தித்து இந்த தீபாவளியை கொண்டாடுவதற்காக அதை வந்து நம்ம வந்து அவரை அழைக்கலான்னு வாவேஸ் ஐயர் வந்து முடிவு பண்ணுறார். நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க, காந்தியை பாரதி சந்திப்பதற்கு முன்னாலேயே வாவேஸ் ஐயர் லண்டனில் வைத்து பாரதியை சந்திக்கிறார். சந்தித்தது மட்டும் இல்லை, அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த கூட்டத்திற்கு இந்தியன் ஹவுஸில் நடக்கக்கூடிய ஒரு கூட்டத்துக்கு நீங்கள் வாங்க, வந்து இன்னைக்கு சிறப்பு விருந்தினராக கலந்துங்கிறார். காந்தி என்ன சொல்கிறாரு, சிறப்பு விருந்தினராக வந்து கலந்துக்கிற லெவலுக்கு ஒன்றும் பெரிய ஆள் இல்லையே, ஆனால் நான் வரேன், உங்களோட ஒரு அன்பு மிகுந்த ஒரு விழாவில் நான் கலந்துக்கிறேங்கிற மாதிரியான சில சொற்களை அவர்கிட்ட பகிர்ந்துக்கிறார். ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கும் போது ஒரு நிபந்தனை போடுறார். ஏன்னா லண்டனில் இருக்கும்போது காந்தி வந்து சுத்த சைவமான ஒரு இயக்கத்தோட தங்கள் காங்கிரஸ் சைவ காங்கிரஸோட அவர் வந்து உறுப்பினராக இருக்கார். சைவத்துக்காக சைக்கிள் எடுத்துகிட்டு பல தூரங்கள் பயணிக்கிறாரு. சைவ சாப்பாடுக்காக சைவ பஜ்ஜியாக இருக்கிறவர் ஆளாக பறக்கிறார். அங்கே அந்த சைவ சாப்பாடு கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் இவர் அந்த நிகழ்ச்சிக்கு அழைக்கப்படுறதுனால இவர் என்ன சொல்கிறார், நான் வருவேன், அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்குவேன், ஆனால் நீங்கள் வந்து எனக்கு ஒரு உத்தரவாதம் தரணும் அப்படின்னு சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, நான் அந்த நிகழ்ச்சிக்கு வந்தேனா நீங்கள் சைவ சாப்பாடை தான் விருந்தாக போடணும், வேறு எந்த சாப்பாடும் நீங்கள் போடக்கூடாது அப்படின்னு அவர் சொல்கிறார். வாவேஸ் ஐயரும் ஒத்துக்கிறார். அந்த இடமே ஏறக்கூடிய ஒரு சைவ பிரியர்களுக்கு கூடிய இடம்தான், ஆனாலும் அவர் ஒரு நிபந்தனையாக வச்சுருக்கிறதுனால அவர் வந்து சரியாக கேட்கலையா, கைபேசியில் நீங்கள் இன்னையை பார்க்குறவே என்ன ஃபோன் கேட்கும், சரியாயிட்டு எனக்கு புரியல. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி தீபாவளி அன்றைக்கு அந்த நிகழ்ச்சிக்கு கலந்துக்கிறதுக்காக திருப்பு விருந்தினராக வாவேஸ் ஐயருனுடைய அழைப்பின் பேரில் இந்தியன் ஹவுஸ்க்கு போகிறார். ஆனால் என்ன நடக்குதுன்னா, இந்தியன் ஹவுஸில் ஈவினிங்காக காந்தி பேசப்படுறார். காந்தி பேச போகும்போது இவங்க அதுக்கான விருந்துக்கான ப்ரிப்பரேஷன்லாம் இருக்கிறாங்க. காந்தி என்ன பண்ணுறாரு, ஈவினிங் தானே போகணும், ஆனால் இவர் மதியமே கிளம்பி போயிடுறார். மதியமே கிளம்பி போயிட்டு அந்த நிகழ்ச்சியில் ஒரு சமையல் அறைக்கட்டில் எல்லோரும் சமையல் வேலை பார்த்துட்ருக்காங்க.
குறிப்பாக ராஜன், டாக்டர் டிஎஸ்எஸ் ராஜனுடைய தலைமையில் ஒரு பெரிய சமையல் அங்கே நடந்துட்டுருக்கு. அப்போ இவர் போய் கேட்குறாரு, அந்த நண்பர்கள்லாம் மாணவர்கள் ஒத்த வயசு உள்ள சில கொஞ்சம் முன்ன பின்ன உள்ள வயசு உள்ள மாணவர்கள் அந்த வேலைகளை பகிர்ந்து செய்கிறாங்க. இப்போ காந்தி போய் கேட்குறாரு, இந்த விழாவில் நான் கலந்துக்கிறதுக்கு எனக்கு ஏதாவது வேலையோ கொஞ்சம் கொடுங்க, நான் செய்கிறேன் அப்படிங்கிறாரு. காந்தி என்ன சொன்னதுனால இவருக்கு ராஜனை வந்து ராஜனுக்கு காந்தி வரப்போகிறான்னு தெரியும், ஆனால் காந்தியினுடைய முகம் அவருக்கு தெரியாது. ஏன்னா அந்த லெவலுக்கு அவர் அந்த நேரத்தில் புகைப்படங்கள்லாம் வந்து பெரிய பிரபலம் அடையலை, பேர் தெரியும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இவர் என்ன செய்கிறாரு, ஓகே எங்களோட நீங்கள் சேர்ந்து பண்ணுங்கள், ஆனால் எங்களுக்கு உதவுவதாக இருந்தால் நீங்கள் என்ன செய்யணும், சமையல் அறையில் போய் இந்த ஜாமான்லாம் கழுவ வேண்டியிருக்கு, நீங்கள் வேணால் கழுவுங்கன்னு சொல்கிறார். உடனடியே இந்த வேலையை அவர் ஏற்றுக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய எல்லா ஜாமான்களையும் எடுத்து போட்டு காந்தி கழுவிட்டுருக்கார். உள்ளே வந்த வாவேஸ் ஐயர் அதை பார்க்குறார், என்ன இது கொடுமையாக இருக்குது, இன்றைக்கி இவரை யார் தெரியுமா, இவர் தெரியாமலே இவருக்கு போய் பாத்திரம் கழுவுற வேலையை கொடுத்தது யாருன்னு ஒருத்தர் கேட்குறாரு. அப்போ ராஜன் சொல்கிறாரு, அவர் தான் கேட்டார் உதவிகள் செய்யட்டும்னு சொன்னார், அப்போ அந்த வேலையை ஒப்படைச்சோம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ வாவி ஐயர் சொல்கிறாரு, இது மாதிரி வந்து இந்த நிகழ்ச்சியினுடைய சிறப்பு விருந்தினரே இவர் தான், அப்படி இருக்கும் பொழுது இவரை போய் நீங்கள் ஜாமான் வழக்கு வச்சுட்டீங்களே, பாத்திரங்கள் கழுவுவதற்கு இவராக அவங்களுக்கு கிடைச்சார்னு அவங்கள சத்தம் போடுறாரு. இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, காந்தியினுடைய இயல்பு உணர்ச்சி என்பது ஏதோ வலிமையாக ஒரு வலிந்து திணிக்கப்பட்ட அரசியல் நெருக்கடியால் பிறந்தது அல்ல. அவருடைய இரத்தத்திலேயே இயல்பிலேயே சக மனிதர்களை ஒரு நண்பர்களாக பாவிக்கக்கூடிய ஒரு இடமும், ஒருபோதும் தான் ஒரு பெரிய தலைமை பீடத்தில் உட்கார்ந்து கொண்டு எஜமானாக இல்லாத ஒரு மனநிலையும் காந்திக்கு தொடர்ந்து இருந்தது என்பதற்கான இந்த கதையாக தான் இந்த தீபாவளி கதையை நான் பார்க்குறேன். இந்த தீபாவளி கதையை போலவே இன்னொரு கதை வந்து ரொம்ப முக்கியமான இந்த மழைக்கால கதையும் ஒன்று இதில் இருக்குது. ஒரு ரெண்டு நாளாக நம்ம ரொம்ப மழைகளை அனுபவிச்சிட்ருக்கோம். இந்த மழைக்கால கதையில் ஒரு சுவாரஸ்யமான கதை என்னென்னு கேட்டிங்கன்னா, காந்தி வந்து என்ன பண்ணுறாருன்னா டார்ஜிலிங்கிலேருந்து அவர் வந்து டாக்காவுக்கு போகிறதுக்காக ஒரு ரயில் பயணத்தை மேற்கொள்கிறார். அந்த ரயில் பயணம் என்ன செய்யுதுன்னா, இவங்க எல்லாமே இந்த காலக்கர் இவங்களை போன்ற ஆட்கள்லாம் அவரோட கூட பயணிக்கிறாங்க. பயணிக்கும் போது ஏதோ ஒரு பிரச்சனையில் அந்த ரயில் வந்து நின்று போகுது. அப்போ அங்கேருந்து வேறு ஒரு ரயிலை பிடிச்சி அவங்க டாக்காவுக்கு போக வேண்டியது இருக்குது. அப்புறம் அந்த ரயிலுக்காக பிரயத்தனம் பண்ணி ரொம்ப சிறப்பு ரயிலை பிடித்து அதுக்காக இவங்க செலவு பண்ணிவிட்டு அந்த டாக்காவுக்கு போகிறாங்க. அப்படி போகும்பொழுது அங்கே போய் தங்கி அந்த வேலைகள்லாம் செய்யும்போது காலைக்கர் அவர்கிட்ட சொல்கிறாரு, இது மாதிரி வந்து இவ்வளோ தூரம் நம்ம வந்துட்டோம், இங்கே பக்கத்தில் வந்து நயாகரா விட மிகப்பெரிய ஒரு நீர்வீழ்ச்சி இருக்குது, 960 அடிகள்லேருந்து அது விழுது, அந்த நீர்வீழ்ச்சியை நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. காந்திக்கு அதில் பெருசாக ஒன்று விருப்பம் இல்லை, இப்போ போய் பார்த்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் கேட்குறாரு. இல்லை இல்லை, நீங்கள் அப்படி நினைக்காதீங்க, இது ரொம்ப இயற்கை எழில்மிக்க ஒரு காட்சியை நம்ம பார்க்க கிடைக்காது, 960 அடியிலேருந்து ஒரு நீர்வீழ்ச்சி விழுகிறது வந்து நீங்கள் நயாகராவிலே பார்க்க முடியாது, இது அற்புதமான ஒரு காட்சி, நீங்கள் வாங்க அப்படின்னு கூப்பிட்றாரு. இப்போ காந்தி அதுக்கு சொல்கிறார், ரொம்ப எளிமையான பதில் சொல்கிறார், என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் 960 அடியிலேருந்து விழுகிற நீர்வீழ்ச்சியை எப்படி ரசிக்கிறீங்களே, 1000 அடிகள்லேருந்து வானத்திலேருந்து பெய்கிற இந்த மழையை நாம் வந்து ரசிக்கிறது இல்லையே அப்படின்னு அவர் கேட்குறாரு. அப்போ இதில் என்ன நீங்கள் புரியுதுன்னா, நம்ம ஏதோ ஒரு இயற்கையை ரசிக்கிறோங்கிற பேரில் ஏதோ ஒன்று ஒரு விஷயத்தை நம்ம ரொம்ப செலக்டிவாக இருக்கோமோ. இப்போ நமக்கு நீர்வீழ்ச்சி மேலே காதல் இருக்குது, நீர்வீழ்ச்சியை நம்ம விரும்புகிறோம், போனால் அருவிகளோடு குளிக்கிறோம், இதெல்லாம் நம்ம செய்கிறோம். ஆனால் ப்ராக்டிக்கலாக காந்தி கேட்குறாரு, நீங்கள் மழை நீர் என்பது 1000 கிலோமீட்டர்லேருந்து மேலேருந்து விழுது, அதை விட ஒரு இயற்கை காட்சி உங்களுக்கு என்ன பெருசாக இருக்க போகுது அப்படின்னு அவர் கேட்குறாரு. ஆனால் காந்தியினுடைய ஒரு ரொம்ப முக்கியமான அந்த ஸ்டேட்மெண்டால் இது பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, காந்திக்கு நீர்வீழ்ச்சியை பார்க்காத பற்றி வருத்தம் இல்லை, ரயிலை பிடிச்சி நம்ம வேறு ரயில் வந்து நின்று போச்சு அப்படிங்கிற அந்த பதட்டம் இல்லை. ஏன்னா அந்த ஏன் அவ்வளோ பெரிய ஒரு சிறப்பு நூலை அவர் ஒரு சிறப்பான ஒரு ரயிலை பிடிச்சி வராருன்னா மறுநாள் வரலாம், ஆனால் அங்கே மக்கள் வந்து இன்றைக்கி காந்தி வருவார் பேசுவாருங்கிற ஒரு நம்பிக்கையோடு காத்துட்ருப்பாங்க. அவங்கள ஒரு நாள் கழித்து போய் சந்திக்கிறது என்பது அவங்களோட நம்பிக்கையை நம்ம சிதைப்பதாயிடும் அப்படின்னு அவர் நினைக்கிறார். ஆகவே எவ்வளோவா இருந்தாலும் சிரமப்பட்டு மக்களை இன்றைக்கி சந்திச்சிடணுங்கிற அந்த அர்ஜி அவருக்கு இருக்குது. அந்த அர்ஜியினுடைய நோக்கம் மக்களுடைய நம்பிக்கையை சிதைக்காமல் இருப்பது, அவங்களுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது. அது நம்ம காந்திக்கிட்ட பல இடங்களில் பார்க்குறோம், அவர் வாக்குக்காக தன்னுடைய உயிரையே தியாகம் பண்ணுங்கிறார், செத்து போங்கிறார். ஆக சாவதே மேலுங்கிற நினைக்கிற ஒரு மனிதன் அவருடைய வாக்கை காப்பாற்றுறதுக்காக போராடுவாருங்கிறது உண்மைதான். அப்போ அவர் என்ன செய்கிறாரு, அவருக்கு அந்த மக்களுடைய
நம்பிக்கையை சிதைக்காமல் இருக்கணும் தான் அந்த செருப்பு ரயிலை பிடிச்சிட்டு போகிறார். ஆனால் காந்திக்கு அந்த இடத்துல ரொம்ப வருத்தம் இருக்குது. என்னென்னா, காந்தி ஒரு கருமி, மிகப்பெரிய கஞ்சன், அவர் வந்து பொதுக்காசில் வாழக்கூடிய ஒரு மனிதன். ஆகவே அவருக்கு எல்லாமே ஒரு பொறுப்புணர்ச்சி, எல்லா மனிதர்களோட ரொம்ப கூடுதலான ஒரு பொறுப்புணர்ச்சி அவருக்கு இருக்குது. ஏன்னா ஒரு ரூபாயோ இல்லை ஒரு ஒரு பைசாவோ ஒரு 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 என்ன சொல்கிறது ஒரு காலனாவோ ஏதோ ஒரு காசு அது பொது காசில் வந்து விரயமாகும் பொழுது அவர் ஒரு அவரை நம்பியிருக்கக்கூடிய பல கூட்டத்துக்கு அவர் பதில் சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. ஆகனால அவர் என்ன பண்ணுறாரு, காசுகளை செலவு பண்ணுறது ரொம்ப ரொம்ப யோசிக்கிறார். அல்ல, காந்தியினுடைய வருத்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து சேர்ந்துட்டோம், மக்களை சந்தித்து பேசிட்டோம், ஆனால் அதெல்லாம் பிரச்சனை இல்லை, இந்த ரயில் செலவுக்கு மட்டுமே 1140 ரூபா செலவாயிடுச்சுன்னு சொல்கிறாரு. இப்போ 1140 ரூபாங்கிறது வந்து அன்றைய காலகட்டத்தில் மிகப்பெரிய தொகை. இன்றைக்கி வந்து நம்ம சொல்லலாம் 1000 ரூபாய், இன்றைக்கி கூட 1000 ரூபா என்ன மாதிரி ஆட்களுக்கெல்லாம் பெரிய தொகை தான். ஆனால் அன்னைக்கு வந்து ஏறக்குறைய இது வந்து 1920 வாக்களில் ஒரு 19 வாக்களில் நடந்திருக்கலாம். அன்னைய காலகட்டத்தில் இந்த 1140 ரூபா செலவுங்கிறது வந்து காந்தியால் பொறுத்து கொள்ள முடியாத ஒரு ஒரு விஷயமாக இதில் இருக்குது. அப்புறம் காந்தியினுடைய இன்னொரு கதை ரொம்ப இந்த புத்தகத்தில் எனக்கு இருக்குது. என்னென்னா, காந்திக்கு ஒரு ஆசை வருது. என்னென்னா, நம்ம கோகலையனுடைய கல்வி பற்றின சிந்தனைகள் எல்லாம் மொத்தமாக திரட்டி ஒரு நூலாக ஒரு சின்னதாக நம்ம தயார் பண்ணலாம் அப்படின்னு அவர் முடிவு பண்ணுறாரு. கோகலையனுடைய கல்வி சிந்தனைகளை எல்லாம் தயாரிக்கிறதுக்கு ஒரு ஆள்கிட்ட கொடுக்குறாரு. ஏன்னா இப்போ இவருக்கு குஜராத்தியில் இருக்கும், குஜராத்திலேருந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கணும். அந்த ஆங்கிலத்தை மொழிபெயர்க்கிறதுக்காக சில பேர்கிட்ட கொடுக்குறாரு. மொழிபெயர்த்த பிற்பாடு அதை சரியாக இருக்க ஆங்கிலத்தில்ங்கிறத திரும்ப இன்னொருத்தவங்களுக்கு அதை ரெஃபர் பண்ண சொல்கிறாரு. இப்படி எல்லாமே ரெஃபர் பண்ண ஒரு காலகட்டத்தில் அப்போ என்ன ஆகுதுன்னா, அது ரெண்டு பேர் வந்து அதை பார்க்குறாங்க. ஒன்று வந்து நரஹரின்னு ஒருத்தவர், அதுக்கப்புறம் வந்து மகாதேவ தேசா, இவங்க ரெண்டு பேருமே அதை பார்க்குறாங்க. ஆனால் அதில் என்ன நடக்குதுன்னா, பின்னால் காலைக்கர் அதை பார்த்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, இல்லை பிழை இருக்குது, சரியான மொழிபெயர்ப்புகள் இல்லை. ஏன்னா காந்திக்கு இதெல்லாம் ஒப்பிடுறதுக்கான நேரம் இல்லை. அதனால் அதை ஒழுங்காக பொறுப்பாக செய்யணுங்கிறதுக்காக சில பேர்கிட்ட ஒப்படைக்கிறார். அது மீண்டும் மீண்டும் அவருக்கு அவங்க ஏதாவது தவறு செய்திருவாங்களான்னு ஒன்று ரெண்டு நபர்கள்ட்ட அதை ஒப்படைக்கிறார். அப்படி ஒப்படைக்கும் போது இறுதியான ஒரு வாதம் என்ன வருதுன்னா, இந்த மொழிபெயர்த்தவர் அவளை வந்து மொழிபெயர்ப்புக்கு நியாயம் சேர்க்கலை அப்படிங்கிறது ஒரு கருத்தாக வருது. இப்போ காந்தி அதை என்ன செய்கிறாரு, இதை உடனடியாக இப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான மொழிபெயர்ப்பை மக்கள்கிட்ட போடுங்கிறத அவர் விரும்பலை. உடனே அவர் என்ன செய்கிறாரு, இது அப்படினா என்ன செய்யலாம், இவ்வளோ நூல்களை அச்சடிச்சிட்டாங்க, எல்லாமே பிரதி ஆயிடுச்சு, கையில் வந்துருச்சு, கையில் வந்த பிற்பாடு இந்த நூல்களை என்ன செய்வது, இவ்வளவு நஷ்டமாயிடும். அப்போ காந்தி கருமின்னு ஒரு இடத்துல சொன்னேன், எங்கே ரயில் டிக்கெட் வாங்கி மக்களை சந்திப்பதற்கு அனாவசியமாக செலவு செய்து விட்டோமோ என்று நினைத்த ஒரு கருமி. இந்த விஷயத்தில் நீங்கள் என்ன பண்ணாலும் நீங்கள் யோசிக்கணும். அப்போ என்ன பண்ணுறாரு, மக்கள்கிட்ட தவறான ஒரு மொழிபெயர்ப்பை சேர்ந்து விடக்கூடாது என்பதற்காக அதை உடனடியாக அந்த ஆட்களை கூப்பிட்டு இந்த மொத்த நூல்களையுமே தீ வெட்டி கொளுத்திருங்கிறார். எல்லாமே அவங்க பதறி போகிறாங்க. நம்ம இது என்னங்க இப்படி நூலை வந்து கொளுத்து சொல்கிறீங்களே அப்படின்னு, இல்லை ஒரு தவறான நூல் மொழிபெயர்ப்பு மக்களிடம் போய் சேர்ந்து விடக்கூடாது, அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஸ்ட்ரிக்டாக இதை கொளுத்திருங்கிறார். அவங்களுக்கு இருக்கவங்களுக்கே ரொம்ப இதாக இருக்குது. என்னென்னா, ஒரு பழைய பேப்பர் கடைக்காரன்ட்ட போட்டால் கூட இந்த நூல் வந்து நம்ம எடைக்கு போட்டு கொஞ்சம் காசை பார்க்கலாம் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, இல்லை இல்லை இது சரி கிடையாது, இது பழைய பேப்பருக்கு கடைக்கு போனாலும் கூட இது எப்படியாவது ஒரு மாதிரி சுழண்டு யார் கையிலேயே போய் சேர்ந்துடும், அதனால் தீயை வச்சு கொளுத்திருங்க அப்படின்னு சொல்கிறாரு. இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கிறது என்னென்னா, காந்தியினுடைய நேர்மை எளிமைக்காக, அவர் வந்து நம்ம எளிமையாக வாழ்கிறோம், நம்ம ரொம்ப கருமையாக இருக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் அந்த கருமித்தனமும் அந்த எளிமைத்தனமும் ஒருபோதும் ஒரு தவறான விஷயத்திற்கு சாதகமாக அமைந்துவிடக்கூடாது என்பதில் காந்தி தெளிவாக இருக்கார். ஏன்னா 1140 ரூபா ரயில் டிக்கெட்டை விட இந்த தொகை மிகப்பெரியது. அந்த மிகப்பெரிய தொகையை பற்றி கவலைப்படாமல் காந்தி முழுவதுமாக அது அத்தனையுமே எரித்து விடுங்கள்னு சொல்கிறாரு. இந்த மாதிரியான இந்த மாதிரியான பல இந்த கதைகள் வந்து ரொம்ப ஒரு சின்ன சின்ன கதைகள் தான். ஆனால் அந்த சின்ன சின்ன கதைகள் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு கதைகளாக இருக்குது. ஏன்னா இந்த சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கும்போது ராணடே வந்து இதுக்கு போகிறார், கோபாலகிருஷ்ணன் ராணடே வந்து சவுத் ஆஃப்ரிக்கா போகிறார், காந்தி அங்கே இருக்கிறார். இப்போ காந்தி அங்கே தங்கியிருக்க இடத்துல இவர் காந்தியோடு சேர்ந்து கோகலேவும் தங்குறார். அப்போ கோகலேக்கு ரொம்ப அற்புதமான வரவேற்பு தராங்க. அந்த வரவேற்புலாம் முடிஞ்ச பிற்பாடு அவர் அரைக்கி போகிறார். அவர் ஒரு விலை உயர்ந்த ஒரு பட்டு துணியை வந்து அவர் வந்து அங்கோஸ்தரமாக ஒன்று வச்சுருக்கார். அது அழுக்காயிடுச்சு, அந்த அழுக்கானதை துவிக்கணும்னு ஆசைப்படுறார். இப்போ காந்திக்கிட்டே இதை சொல்கிறார்,
அப்போ அவர் காந்தி சொல்கிறாரு, இந்த கொடுங்க நானே இதை வாஷ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறார். காந்திகிட்ட கேட்ட பிற்பாடு இவர் சரியாக துவைப்பாரா, ஏன்னா ரொம்ப விலை விழுந்த ரொம்ப பொக்கிஷமாக பாதுகாக்கக்கூடிய ஒரு ஆடை, அந்த 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 ஆடையை இவர் செதைச்சிடுவாரோன்னு அவருக்கு பயம் இருக்கனால அவர்கிட்ட சொல்கிறார், இந்த மாதிரி வந்து நீங்கள் இதை கொஞ்சம் பார்த்து பக்குவமாக செய்யணும், அதனால் நீங்கள் அதை செய்ய முடியுமான்னு கேட்குறாரு. இப்போ காந்தி சொல்கிறாரு, அப்படி நினைக்காதீங்க, நான் மிகச்சிறந்த நாசுக்கான வண்ணான், நான் ஒரு நல்ல நாசுக்கான வண்ணான், நான் மிகச்சிறப்பாக அதை அயன் பண்ணி துவைச்சு உங்களுக்கு கையில் கொடுத்துருவாங்கிறாரு. அதன்படியே அதை வாங்கி அதை துவைச்சு ரொம்ப அயன் பண்ணி கையில் கொடுக்குறாரு. இந்த எளிமையை, இந்த கதைகளுடைய தொடர்ச்சி எல்லாமே நான் என்ன சொல்ல வரேன்னா, காந்தியினுடைய எளிமையை புரிந்து கொள்வது. காந்தியினுடைய எளிமை என்பது அரசியல் ஆதாயத்திற்காக அல்ல, அது வாழ்வியலாக இருக்கக்கூடிய ஒரு குரலாக இருக்குது, அது வாழ்வியலுடைய சிந்தனையாக இருக்குது. அதுதான் நம்ம இதில் புரிஞ்சுக்கணும். என்னென்னா, 1909 வாக்குலையோ, ஆமாம் 9 வாக்குன்னு நினைக்கிறேன், 1910களுக்கு முன்னால் காங்கிரஸ் மாநாடு இங்கே நடக்குது, இந்தியாவில் நடக்குது. தென்னாப்பிரிக்காவிலேருந்து காந்தி இங்கே வரவேற்கப்படுறார். காந்தி அதில் சிறப்பு பேச்சாளராக பேசுவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. அப்போ வந்து அவர் பேசுகிறாரு, காங்கிரஸ் மாநாட்டில் அவர் கலந்துக்கிறாரு, எல்லாம் செய்கிறாரு. ஆனால் காந்தி கலந்துகொள்ளும் போது அந்த காங்கிரஸ் மாநாட்டில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் யாருமே தூய்மையை பாதுகாக்கவே இல்லை. எங்கே பார்த்தாலும் குப்பையாக கிடக்கு, எங்கே பார்த்தாலும் ரொம்ப அசிங்கமாக இருக்குது. அதை காந்தியால் பொறுத்துக்கொள்ள முடியல. எல்லா காங்கிரஸ் நண்பர்கள்ட்டையும் அழைத்து அவர் என்ன சொல்கிறாரு, இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் தூய்மையாக வச்சிங்க, இதெல்லாம் ரொம்ப அழுக்காக இருக்குது, இதெல்லாம் கொஞ்சம் சுத்தப்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறாரு. காந்தி அப்போ பெரிய பிரபலம் கிடையாது, சொன்னால் கேட்கக்கூடிய அளவுக்கு இந்தியாவில் வந்து அவர் வலிமை வாய்ந்த ஒரு சக்தி வாய்ந்த மனிதனாக அப்போ இல்லை. பலர் அறிந்த மனிதர், ஆனால் அவர் வலிமை வாய்ந்த மனிதனாக அப்போ இல்லை. இவர் சொன்னால் கட்டுப்பட்டு செய்யணும் அப்படிங்கிற அந்த வலிமையான குரல் அவரிடம் இல்லை. ஆனால் அவர் சொல்லி பார்க்குறாரு, யாருமே அதை கேட்கல. ஆனால் நண்பர்களே, அவர் கடைசியாக என்ன செய்கிறாரு, ஒரு கட்டத்துக்கு பிறகு இறங்கி குப்பைகளை பொறுக்க ஆரம்பிக்கிறார். அந்த குப்பைகளை பொறுக்க ஆரம்பித்து ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் போய் பார்க்குறாரு, இந்த காங்கிரஸ் மாநாட்டுக்கு வந்த பலரும் அந்த கழிப்பறைகளை பயன்படுத்தினால அந்த கழிப்பறைகள் மிகவும் காலரா நோய் பரவுவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கக்கூடிய அது இடமா இருக்குது. அவர் பொறுக்காமல் இந்த தூய்மையை காப்பாற்றுவதற்காக உடனடியாக அந்த அத்தனை கக்கூசுகளையும் இறங்கி கழுவ ஆரம்பிச்சிடறார். அங்கே இருக்கக்கூடிய அத்தனை நபர்களும் காந்தியை பார்த்து மிரண்டு போகிறாங்க. எதுக்காகனா, ஏதோ பேச்சில் இவர் சொல்கிறாரு அதோட முடிஞ்சு போயிடும் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் அப்படி இல்லை, அங்கே என்ன நடக்குதுன்னா, செயல்படுத்துகிறார். அந்த செயல்முறை என்பது காந்தியிடம் தொடர்ந்து ரொம்ப கராரான ஒரு தன்மை இருந்துகிட்டே இருக்குது. நான் அந்த பொது காசை செலவு பண்ணுறது சம்மந்தமாக அவங்கள்ட்ட ஒரு கதை சொன்னேன் இல்லையா, இதே தொடர்பான இன்னொரு கதை இருக்குது. பொது காசை இவர் எப்படி எவ்வளோ கண்ணியமாக பார்த்துக்கிட்டாரு அப்படின்னு ஒரு கதை இருக்குது. என்ன கதைன்னா, காந்தி வந்து ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய காசுகளை வச்சு தான், பொது காசை வச்சு தான் வாழ்கிறாரு. ஆனால் இந்த பொது காசை மீறி கஸ்தூர்பா என்ன பண்ணுறாங்கன்னா, சில கொஞ்சம் காசுகளை அவங்க என்ன பண்ணுறாங்க, சொந்தமாக அவங்க சில சிறு ஓடும்பாங்க, பெண்கள் சேர்ப்பதெல்லாம் சிறு ஓடு, ஆண்கள் சேர்த்தாங்கன்னா அது பெரிய பணம்மா, பெண்கள்லாம் சேர்த்தாங்கன்னா அது சிறு ஓடுன்னு ஒதுக்கிடுவாங்க. உங்கள் கிராமங்களில் கூட இப்பயும் புழக்கத்தில் இருக்குது. ஆனால் பெண்கள் தான் வந்து மிகப்பெரிய பொருளாதார நிபுணர்கள், அவங்கள வந்து அமர்த்தியாச்சனே சொல்கிறாரு. இந்திய பொருளாதாரம் என்பதனுடைய பங்களிப்பு சாதாரணமாக இட்லி சுடுற ஒரு பாட்டிக்கிட்டேருந்து ஆரம்பிக்குதுன்னு அமர்த்தியாசனுடைய ஆய்வு சொல்லுது. ஆனால் நம்ம பெண்கள் அப்படி பார்க்கறது இல்லை, அவங்க என்ன பண்ணுறோன்னா அதெல்லாம் சிறுவோடு அப்படின்னு சொல்லி ஒரு ஓரம் ஒதுக்கிறோம். காந்தியினுடைய மனைவியும் அதே போலவே ஒரு சிறுவோடை அவர் என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கிறார். என்னென்னா, பிற்காலத்துக்கு சில நகைகள் வாங்கி வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை, ஒரு எளிமையான ஆசையில். அது ஒரு கட்டத்துக்கு மேலே காந்திக்கு தெரிஞ்சு போகுது. காந்தி தெரிஞ்ச பிற்பாடு காந்தி என்ன பண்ணுறாரு, ஒரு கூட்டத்தை கூட்டுறாரு. அவங்களுக்குள்ளான ஒரு சின்ன ஒரு கலந்துரையாளர் கூட்டம். அந்த கூட்டம் எதற்காக கூட்டப்படுதுன்னு யாருக்குமே தெரியாது, ஆனால் கூட்டுறாரு. கூட்டின பிற்பாடு அந்த கூட்டத்தில் ஏதோ பேச போகிறாங்க, ஏதோ விவாதிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன சொல்கிறாரு, இல்லை ஒரு திருட்டு நடந்து போச்சு, இந்த திருட்டு சம்மந்தமாக நான் உங்களோட விவாதிக்க போகிறேன் அப்படின்னு காந்தி சொல்கிறாரு. அப்போ ஆசிரமத்தில் ஏதோ பணம் திருடு போயிடுச்சுலாம், வேறு ஏதாவது திருடு நடந்துருக்கலாம் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துருக்க நேரத்தில் கடைசியில் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, கூட்டத்தின் ஓரமாக நின்று கொண்டிருந்த கஸ்தூரி பாயை கையை பிடித்து நடு இடத்துல வந்து தள்ளி பிடித்து தள்ளி விடுறாரு, பலமாக பிடித்து தள்ளி விடுகிறார். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, அது வந்து ரொம்ப அதை பார்த்து அந்த அம்மா வந்து எதுக்காக செய்கிறாரு என்ன செய்கிறாருன்னு தெரியாமல் பதறி போய் அவங்க போய் நிற்கிறாங்க. அப்போ சொல்கிறாங்க, காசிரமத்தில் பணம் திருடு போகிறதுங்கிறதும் ஒரு திருட்டு தான், ஆனால் தனக்கு தெரியாமல், அதாவது எனக்கு தெரியாமல் யாரேனும் தனிப்பட்ட நபர்கள்
அவர்களே பணத்தை சேமித்து வைத்தாலும் திருட்டுதாங்கிறார். இதெல்லாம் நீங்கள் யோசிச்சே பார்க்க முடியாது. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, அந்த திருட்டுக்குரிய நபர் இந்த கஸ்தூரிபா அப்படின்னு அந்த எல்லா மக்களுக்கு மத்தியிலையும் அவர் வந்து அவங்க இருக்கக்கூடிய ஆசிரம மக்களுக்கு மத்தியில் அதை சொல்கிறார். இப்போ மசூரிபாவோட ரொம்ப அதை எதிர்கொள்ள முடியாமல் தவிக்கிறாங்க. இந்த மாதிரியான இந்த கதைகள் முழுக்கவே நீங்கள் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியான கதைகள், ரொம்ப சின்ன சின்ன கதைகள். அந்த சின்ன சின்ன கதைகள் எவ்வளவு பெரிய ஒரு உண்மையை நமக்கு சொல்லுது, அது எவ்வளோ பெரிய ஒரு மக்களை அப்படியே ஒரு வசீகரிக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்குது அப்படிங்கிறத இந்த எல்லா கதைகளுமே எனக்கு சொல்லும் போது எனக்கு உடனடியாக ஞாபகம் வரக்கூடிய கதைகளை உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். அப்புறம் இன்னொரு கதை, நீங்கள் எல்லோரும் நிறையா படிச்சிருப்பீங்க, என்னென்னா காந்தி எல்லா குழந்தைங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க, ஒரு உயிருக்கு போராடக்கூடிய ஒரு பசுவை காந்தி கொல்ல சொல்லிட்டார். அவர் வந்து அதை பார்த்து கொண்டு சகிக்க முடியாமல் பார்த்து கொண்டு இருப்பதை விட அதை சுட்டு தள்ளி விடுவது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறார். அது வந்து பிரபலமான ஒரு கதை. ஆனால் அந்த கதைக்கு ஒரு விளக்கம் இந்த நூலில் இருக்குது. என்ன நூலில் இருக்குன்னா, நான் பல விஷயங்களை படிச்சிருப்போம், ஆனால் இதில் குறிப்பாக இந்த நூலில் ஒரு விளக்கம் சொல்கிறார். என்ன அந்த கதையினுடைய விளக்கம்னா, ஒரு பசு கன்று ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது. அந்த நிலைமை அது ரொம்ப செத்து போயிடுங்கிற நிலைமையில் இருக்குது. மருத்துவர்கள் வந்து பார்க்குறாங்க, இதை பிழைக்க வைக்கிறது சிரமம்னு சொல்கிறாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, சரி இதை காண சகிக்கலை, இந்த உயிர் காண சகிக்கலை, இதை காண சகிக்காமல் இருக்கிற நிலைமையில் நான் இருக்க விரும்பலை, அதனால் ஒரு துப்பாக்கியை வச்சு இதை சுட்டு விடுங்கிறார். அப்போ அவங்க காளைக்கர் நினைக்கிறாங்க. அப்போ காளைக்கர் நிற்கும் போது அவர் சொல்கிறாரு, இல்லை இது நம்ம கொள்கைக்கு ஆபத்தானது, அப்படி எப்படி சுட முடியும், வன்முறை இல்லையா, துப்பாக்கியை பயன்படுத்துவது வந்து வன்முறை இல்லையா, அது கூடாதுங்கிறார். அப்போ காந்தி என்னங்க இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறத விட பெரிய வன்முறை என்ன இருக்குது, அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம், நீங்கள் சுட்டுடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை சுடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு மருத்துவரை அழைத்து அந்த மருத்துவரை வரவேற்று அதுக்கு ஒரு விஷ பூசியை போட்டு அந்த பசுவை கொள்கிறாங்க. இந்த பசு சம்மந்தமான இன்னொரு கதை இருக்குது. இந்த பசுவை நீங்கள் அவர் எப்படி பார்த்தாருங்கிறதுக்கு, ஒன்று உயிருக்கு போராடி கொண்டிருந்த ஒரு பசுவை, ஒரு கன்றை, நமக்கு மனு நீதிங்கிற இதிலெல்லாம் உங்களுக்கு மனுநீதி சோழனுடைய கதைகளை தேர்காலில் வைத்து ஒரு பசுவுக்காக ஒரு மனிதனை ஒரு மன்னனுடைய மன்னனையே மகனையே கொன்றதாக நம்ம கதை படிக்கிறோம். ஆனால் காந்தி பசுவே கொள்றாரு, அந்த பசு காண செய்யிக்காது, அதனுடைய உயிரை போகக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடிய தினமும் இழுத்துக்கிட்டு இருக்கு, அதை காண செய்யிக்காது, அந்த நிலைமையை நம்ம அனுமதிக்க முடியாதுன்னு சொல்கிறாரு. அந்த இடத்துல எனக்கு சில மாற்றுக்கருத்துகள் இருக்குதான். அது ஒரு உயிர் என்பது உடனே போகாது, துடித்து வச்சு தான் போவோம். இப்போ துடித்து வச்சு போகுதுங்கிற உயிர்கள் வந்து இயற்கையாக மரணத்தை தழுவுவது தான் ஒரு முறை. அது காந்தி ஏன் அப்படி பண்ணுறாரு அப்படிங்கிறத பற்றி நான் விரிவாக படிக்கலை, அதனால் அதில் எனக்கு இன்னும் கொஞ்சம் யோசனைகள் இருக்குது தான். ஆனால் அவர் அதை செய்கிறார். இந்த காளைக்கர் வந்து பல இடங்களில் காந்தியை வந்து மறுக்கிறார், காந்தியை பல இடங்களில் மறுக்கிறார். அதுக்குப்பட்ட கதைகள்லாம் இதில் இருக்குது. என்னென்னா, சபர்மதி ஆசிரமத்தை வந்து மாற்றிக்கிட்டு பீகாரில் வந்து புதுசாக ஒரு இடத்துக்கு போய் சேர்றாங்க. நவ வடாஜ் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு சபர்மதி ஆசிரமத்தை மாற்றி அங்கே புதிய இடத்த வாங்கிட்டு அங்கே போய் கட்டுறாங்க. கட்டி அந்த இதெல்லாம் நிறுவும் போது அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கள் அந்த இடத்த புதுசாக இவங்க வந்திருக்கிறதுனால உள்ளே பூந்து அப்பப்போ ஒரு திருட்டு பண்ணிடுறாங்க. பீகாரில் கொஞ்சம் திருட்டுகள் அந்த காலத்தில் இருக்கும், எப்படி நீங்கள் இப்போ கூட இருக்கலாம், அப்போ கொஞ்சம் ரொம்ப அதிகமான ஒரு காலம். அப்போ வந்து இந்த திருடர்கள் எல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பிரச்சனை வருது. நைட்டில் தான் தூங்கவே முடியல, ஆசிரமத்தை பார்த்துக்கிறதா, பொருட்களை பார்த்துக்கிறதா, வேலை செய்கிறதா, அந்த பதட்டத்தோடு எப்படி இரவுகளை கழிப்பது, எந்த நேரத்தில் எப்போ வருவாங்கன்னே தெரியாது, திருடர்களை எப்படி சமாளிப்பது, இவங்களை எப்படி எதிர்கொள்வது, அவங்கள்ட்ட அகிம்சையை பற்றி போதிக்கக்கூடிய நிலைமையில் அவங்க இல்லை. அகிம்சையை பற்றி திருடவரன்ற அகிம்சை பற்றி இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க முடியாது, அவனோட பொருளை அவன் எடுத்துகிட்டு போகக்கூடிய தேவையில் இருக்கான். அப்போ கொள்கையாக பேசிக்கிட்டு அவங்கள்ட்ட சரி பண்ண முடியாதுங்கிறது ப்ராக்டிக்கலாக காந்தி உணர்றாரு. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, சரி ரைட்டு ஓகே, இவ்வளோ திருட்டு பையன் ஒரு நேரத்தில் நம்ம தினமும் அப்படி நிம்மதி இல்லாமல் தூங்க முடியாது, அதனால் அவர் என்ன சொல்கிறாரு, ஒரு அவர் ஒரு நண்பர் ஒருத்தர் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, நம்ம துப்பாக்கி வாங்கிடலாம், துப்பாக்கி வாங்கி நீங்கள் தான் ஆங்கிலேயர்கள் அரசாங்கம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, அந்த இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி நம்ம வந்து ஒரு துப்பாக்கி வாங்கிடலாம் அப்படிங்கிறத அவர் சொல்கிறதுனால காந்தி ஏற்றுக்கிறார். நீங்கள் ஆச்சரியமாக இருக்கும், வன்முறையை துப்பாக்கியை முழுவதுமாக எதிர்த்த காந்தி ஒரு கொள்ளை சம்பவத்தை தடுப்பதற்காக தற்காத்து கொள்வதற்காக துப்பாக்கி வாங்கிக்கலாங்கிறார். சரி ஏற்பாடு பண்ணி வாங்கிக்கிங்கிறார். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, கூட இருக்க காளைக்கர் என்ன சொல்கிறாரு, இது என்னங்க நம்மளுடைய கொள்கைக்கே மிகப்பெரிய இதாக இருக்குது, அகிம்சை தான் நம்மளுடைய நோக்கம் நம்ம சொல்கிறோம், இது எப்படி துப்பாக்கியை வந்து நம்ம வாங்கி வச்சுக்க முடியும்,
அது வந்து நம்ம அதை அதை மீறி ஒரு சத்தியாகிரகத்தினுடைய அடிப்படையில் அகிம்சையினுடைய நெறியில் நின்று இந்த திருட்டை எதிர்கொள்வது தான் நியாயமே தவிர, இந்த துப்பாக்கி வாங்கி வச்சுக்கிட்டு நம்ம இவங்களை ஆயுத பலத்தினால் ஒருத்தவங்கள நம்ம வந்து இது பண்ணுறது சரியில்லைங்கிறாரு. அப்போ காந்தி கொஞ்சம் சொல்லி பார்க்குறாரு, அப்புறம் அந்த விவாதம் நடக்குது, அப்புறம் கடைசியில் இவங்க சொன்ன ஒரு கருத்தை அவர் ஏற்றுக்கிறாரு. அந்த மாதிரியான ஒரு கதை இதில் பதிவாயிருக்கு, அது ரொம்ப முக்கியமான கதைன்னு நான் நினைக்கிறேன். அதே போலவே இன்னொரு கதை இருக்குது என்னென்னா, இந்த காந்தியோடைய இந்த கதைகளை படிக்கும்போது இன்னொரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும் என்னென்னா, ஆச்சாரிய கிருபாலினியை பற்றி ஒரு புகார் சொல்கிறதுக்கு ஆங்கிலேய அரசாங்கம் சொல்கிறாங்க, இவர் ரொம்ப பயங்கரமான ஆளுங்க, இவரை கூட வச்சுக்காதீங்க, ரொம்ப மோசமான ஆளாக இருக்கார், இவரை நீங்கள் உடனடியாக அப்புறப்படுத்துறது தான் நல்லது, அவர் உங்களோட இருக்கிறது நல்லதில்ல, அவரை நீங்கள் வெளியே வச்சுருங்கிறாரு. அப்போ காந்தி அவர் சொல்கிறாரு, ஏங்க அவரை போய் வெளியேற்ற சொல்கிறீங்களே, காவல் அதிகாரிகிட்ட சொல்கிறார், அவர் இங்கே என்ன பண்ணுறாருன்னு போய் பாருங்கள் அப்படிங்கிறார். உள்ளே போய் பார்த்தா ஆச்சாரிய கிருபாயினி ஜாமான் வளைக்கிட்டு இருக்காரு. அவர் வந்து 70 ரூபா சம்பளம் வாங்கி கொண்டு வேலை செய்த ஒரு பேராசிரியர். அந்த வேலையை விட்டுவிட்டு காந்தி ஆசிரமத்தில் வந்து அவர் சட்டிப்பான கழுவியிருக்கார். அதே போல் ராஜன் பாபுபதி ஒரு குறிப்பு வருது, அதில் அவர் என்ன பண்ணுறாரு, அவர் இந்த பித்தளை பாத்திரங்கள்லாம் புளி போட்டு விளக்கிட்டு உட்காந்துருக்காரு. காந்தியினுடைய ஆசிரமத்தில் புளியை பயன்படுத்தக்கூடாது, மிளகாவை பயன்படுத்தக்கூடாது, ஆனால் சாமானை விளக்குறதுக்கு புளியை பயன்படுத்தியிருக்கிறாங்க. அதை பளபளக்க செய்வதற்கான ஒரு விஷயமாக காந்தி அதை அனுபவிச்சிருக்காரு. இந்த நூல்கள் முழுக்கவே காந்தியினுடைய அதை உணவு முறைகள், அவர் மேற்கொண்ட அந்த தகவல்கள், இதெல்லாம் நிறைய அந்த நூலில் வருது. இதை தாண்டி இன்னொரு கதை ரொம்ப முக்கியமான கதை நான் பார்க்குறேன். என்ன முக்கியமான கதைன்னு கேட்டிங்கன்னா, பத்திரிகைகளை பற்றின ஒரு கதை. அது எனக்கு மீடியாக்காரனா ரொம்ப சந்தோஷமாக படித்தாத. அதில் என்ன படித்தேன்னு கேட்டிங்கன்னா, காந்தி வந்து ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்காக அநேகமாக அது அவுரி போராட்டத்துக்காக அங்கே போராட நினைக்கிறேன். அங்கே தோட்ட தொழிலாளரோட தங்கியிருக்கும் போது அந்த பேச்சுவார்த்தைகளில் அந்த நேரங்களில் அவர் போட்டிருக்க ஷாலோட சுற்றிக்கிட்டு ஒரு பாம்பு வந்துடுது. அந்த பாம்பை வந்து முன்னால் இருக்கக்கூடிய ராஜன் பாபு பார்த்துறாரு. எனக்கு தெரிஞ்சு ஆமாம் இல்லை ராஜன் பாபு இல்லை ராஜீவ் பட்டேல் பார்க்குறாரு. அவர் பார்த்துட்ட உடனே இவர் என்ன ரொம்ப கூர்ந்து பார்க்குறீங்கன்னா, அந்த பாம்பு வந்து மேலே இருக்கக்கூடிய ஷாலில் அப்படியே கொஞ்சம் பிஞ்சி பிணையை அப்படியே நெளியுது. இவர் தூரத்துக்கு வந்து பார்க்கும்போது அது தெரியுது. கிட்ட போயிட்டு ரொம்ப உத்து பார்க்கும்போது காந்தி கேட்குறாரு, என்ன அவ்வளோ உத்து பார்க்குறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, இல்லை இல்லை நீங்கள் அசையாமல் அப்படியே இருங்க, உங்கள் பின்னால் ஒரு பாம்பு இருக்குது, உங்கள் மேலே உழுந்துக்கிட்டு இருக்கு, நான் அதை சால்வியோடு அப்படியே அதை அப்படியே சுருட்டி போட்டுடுறாங்கிறாரு. அதே போலவே கொஞ்சம் ஆபத்து இல்லாமல் சுருட்டி அந்த பாம்பை அப்புறப்படுத்திடுறாங்க. அது வெளியில் ஓடி போய் வெளியேறி போயிடுது. காந்திகிட்ட அவர் கேட்குறாரு, என்னங்க பாம்பு இருக்குதுன்னு சொன்னேன் எனக்கு பயமாக இருந்ததான்னு கேட்குறாரு. காந்தி சொல்கிற, உண்மையாகவே எனக்கு பயமாக தான் இருந்தது, ஆனால் நான் அந்த பதற்றத்தோடு அதை வெளிப்படுத்தக்கூடாதுங்கிற ஒரு நோக்கத்தோடு அப்படி இருந்தேன், ஏன்னா அதை பதறி அது எனக்கு கடிச்சிருச்சுன்னா அப்படின்னு நான் கொஞ்சம் அமைதி காத்தங்கிறாரு. இல்லை என்ன சொல்ல வராரு, நான் இது இந்த கதையில் ரொம்ப முக்கியமான கதை. மறுநாள் இந்த ரிப்போர்ட் வந்து எல்லா பத்திரிகையிலையும் ரிப்போர்ட் ஆகுது. அப்போ அவர் என்ன சொல்கிறாங்க, பாம்பு வந்து படம் எடுத்து காந்திக்கு பின்னால் வந்து படம் எடுத்து ஆடியது, ஆனால் காந்தியின் சொல் கேட்டு அது இறங்கி தானியே ஓடிவிட்டது அப்படின்னு ஒரு கதை எழுதுறாங்க. அப்படி ஒரு கதை நடக்காத ஒரு கதை, ஆனால் அது பத்திரிகைகளில் ரிப்போர்ட் ஆகும்போது காந்தி காலத்தில் கூட இப்படி உல்டா கதைகள் தான் இருந்திருக்கு அப்படிங்கிறது இதில் இன்னொரு கதையை நான் அதில் புரிஞ்சுக்கிறேன். அப்புறம் அதே மாதிரி இன்னொரு கதை ரொம்ப முக்கியமான கதை. என்ன கதைன்னு கேட்டிங்கன்னா, காந்திக்கு வந்து பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து அவருடைய சேவையை பாராட்டி அவருடைய சேவையை புரிந்து கொண்டு இவர் உண்மையாகவே இந்த அவுரி போட்டத்தொழிலாளர்கள் தொழிலாளர்களுக்கெல்லாம் ரொம்ப இன்னல்களுக்கெல்லாம் பக்கத்திலே இருக்கார். அந்த அவங்களோட ரத்தமும் சதையுமாக வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறார், அவங்களோட பிரச்சனைகளை கையாளுறாரு. அவங்களோட அவர் அங்கேருந்து வெளியிலேருந்து அதை பிரச்சனைகளை கையாளலாங்கன்னா கூட அந்த ஸ்பாட்டுக்கு போகிறார். அப்படிப்பட்ட ஒரு இதை இது பண்ணி இவருக்கு ஒரு விருது கொடுக்குறாங்க. என்னென்னா அது வந்து கெய்சரி இன் அப்படிங்கிற ஒரு பதக்கத்தை அவர் கொடுக்குறாங்க. இந்த பதக்கத்தை வாங்குறதுல காந்தியினுடைய கூட இருக்க நண்பர்களுக்கு மாற்று கருத்து இருக்கு. குறிப்பாக காலைக்கர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த விருது உங்களுக்கு கொடுக்கறதே பிரிட்டிஷ் அரசாங்கத்து மேலே நீங்கள் வச்சுருக்க விசுவாசத்துக்காக இல்லை, நீங்கள் வந்து அந்த விஷயத்துக்காக நீங்கள் சேவை பண்ணதுக்காகலாம் இதை கொடுக்கல, நீங்கள் பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு விசுவாசியாக இருக்கிறீங்க, அதை வச்சு தான் இவங்க கொடுக்குறாங்க அப்படின்னு காந்திக்கிட்டே சொல்கிறாரு. அதனால் நீங்கள் வேறு என்ன சொல்கிறாரு, இந்த காந்தி இந்த விருதை நீங்கள் வாங்கவும் கூடாது, இதை திரும்ப கொடுத்துருங்கிறாரு. ஆனால் ஏதோ விதத்தில் ஒரு சேவையின் அடிப்படையில் காந்தி சொல்கிறாரு, இது வந்து என்னுடைய சேவையின் அடிப்படையில் நான் வந்து இந்த விருதை நான் வாங்குகிறேன், அவங்க வந்து அப்படி தான் எனக்கு கொடுக்குறாங்க, ஆனால் சேவையின் பால் கிடைக்கிற இந்த விருதை நான் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறாரு. பின்னால் அந்த விருதை வாங்கி வச்சுக்கிட்ட பிற்பாடு பிரிட்டிஷ் அரசாங்கம்
மக்களுக்கு சேவை செய்ய விடாமல் காவல்துறை அதிகாரிகளை கொண்டு பல இடங்களில் அவரை வந்து மறிக்கிறாங்க. அப்போ அவர் என்ன நினைக்கிறாருன்னா, காலேக்கர் சொல்கிறாரு இந்த விருதை திரும்ப கொடுங்கன்னு, அப்போ கூடாதுன்னு சொல்லி பத்திரமாக வச்சுருந்த அந்த விருதை காந்தியை வந்து சேவை செய்ய விடாமல், ஊர்களுக்கு உள்ளே போக விடாமல், மக்களோட தொடர்பு கொண்டு அவரோட இன்னல்களோடு தோல் கொடுக்க விடாமல் செய்கிற பொழுது, காந்திக்கு அப்போ கிடைக்க அந்த விருதை கொடுங்கன்னு சொல்லும் போது அவரால் ஏற்றுக்க முடியல. ஆனால் இந்த அரசாங்கம் தன்னை சேவை செய்ய விடாமல் தடுக்குதுன்னு நினைக்கும் போது அவர் உடனே என்ன பண்ணுறாரு, இந்த விருதை திரும்ப கொடுத்துருக்காங்கிறாரு. அப்போ காந்தியினுடைய ஒரு புரிதல் இருக்குது பாருங்க, எடுத்தேன் கவிழ்த்தேன்கிற அந்த அணுகுமுறையே காந்திகிட்ட கிடையாது. ஒரு விஷயத்தை யாராவது கூட உடன்பட்டு இருக்க, இந்த துப்பாக்கி சண்டையில் கூட ரெண்டு பேருக்கும் பயங்கரமாக வாதம் நடக்குது, கலைக்கருக்கும் வந்து காந்திக்கும் பயங்கரமாக வாதம் நடக்குது. காந்தி ஊரார்கள் துப்பாக்கி வைத்திருக்கிறார்கள் என்பதற்காக ஊரார்கள் பல்வேறு விதமாக விவாதிப்பாங்க, நம்மளை பற்றி மோசமாக பேசுவாங்க, அகிம்சையை மீறிட்டான்னு எழுதுவாங்க, நம்மளை பற்றி அவதி ஒரு அவதூறுகளை சொல்வார்கள், அவச்சொல்களை எழுதுவார்கள். அதுக்கெல்லாம் நீங்கள் பயப்படாதீங்க, அதுக்கெல்லாம் நான் விளக்கம் சொல்லிக்கிறேங்கிறார். துப்பாக்கி தேவையா வச்சுங்க, ஆனால் இந்த அவச்சொல்களை பற்றி நீங்கள் பயப்படாதீங்க, அதை விளக்கக்கூடிய பொறுப்பும் அதற்கு பதிலளிக்கக்கூடிய தேவையும் எனக்கு இருக்குது, அதை நான் எடுத்துக்கிறேங்கிறார். ஆனாலும் காந்தி அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டாலும், காந்தியே வகுத்த கொள்கையை காந்தியை சில இடங்களில் மீறுவதாக இருந்தாலும், காந்தியால் வளர்க்கப்பட்ட பிள்ளைகள் காந்தியை மீற விடாமல் தடுத்தார்கள். அதான் நீங்கள் முக்கியமாக பார்க்கணும். காந்திக்கு வாய்ப்பு கொடுக்கல, வாங்க நம்ம ஊழல் பண்ணிடலாம், வாங்க நம்ம இந்த இடத்த தாண்டிடலாம், நீங்கள் கொஞ்சம் லேசாக வளைஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்னு யார் சொல்லலை. காந்தி வளைந்தார் சில இடங்களில், ப்ராக்டிக்கலாக யோசித்து அவருக்கு மக்களுடைய சக நண்பர்களுடைய இன்னல்களை புரிந்து கொண்டு தன்னை கொஞ்சம் மாற்றிக்கொண்டார். ஆனால் உடன் இருந்தவர்கள் காந்தியை வளைய விடாமல் நிமிர்த்தி நிறுத்தினார்கள். அதுதான் காந்திய கொள்கை. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், காந்திய கொள்கை என்பது காந்தியின்பால் வந்த கொள்கை அல்ல, காந்தியத்தை உள்வாங்கி கொண்டவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு கொள்கை அது. அந்த காந்தியத்தின்பால் உருவாக்கப்பட்டவர்கள் காந்தி எப்பொழுதெல்லாம் அந்த விளக்கை நாம் மீறிக்கொள்ளலாம், கொஞ்சம் நாம் சாய்ந்து கொள்ளலாம், விளக்கத்தை நான் அளிக்க தயாராக இருக்கிறேன் என்று சொன்னாலும், காந்தி அதை மீறுவதாக இருந்தாலும், உடன் இருந்தவர்கள் துளி அளவும் காந்தியினுடைய சொல்லை மீறாமல் காந்தியை காப்பாற்றினார்கள் என்பது எவ்வளவு முக்கியமான தகவல் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ இன்னொரு விஷயம், இந்த விஷயத்தில் இன்னொரு தகவல் நான் உங்கள்கிட்ட சொல்லணும். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த திலகருடைய மறைவுக்கு அந்த திலகர் கதையை நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, அதில் கூட எனக்கு கிளாரிஃபிகேஷன் இல்லை. ஆனால் இதில் படிக்கும்போது என்ன தோணுதுன்னா, காந்தி வந்து திலகரை சந்தித்து மரண தருவாயில் போகிறாரு. காந்தி சந்திக்கும் போது அவங்க ரெண்டு பேருக்கான உரையாடல் நடக்குது. இந்த உரையாடல் மிக அழகாக இதில் பதியப்பட்டிருக்கு. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, திலகர் கடைசியாக சொல்கிறாரு, நான் உங்களை நிம்மதியாக இந்த பூமியை விட்டு நான் விடைபெறேன். ஏன்னா உங்களை சந்தித்து விட்டு இந்த தேச விடுதலையை வந்து நீங்கள் வாங்கி கொடுத்துருவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது, அதனால் நான் வந்து உங்கள்கிட்ட வந்து விடைபெறுகிறேன் அப்படிங்கிற ஒரு குறிப்பு இதில் கிடைக்குது. அப்போ இன்னொரு விஷயம், இதில் வந்து காந்தி ராட்டசத்து சொன்னார், காந்திக்கு வந்து கதர் முக்கியம், ராட்டையை வந்து அவர் பயன்படுத்தினார், கதர் அணிய சொன்னார், ராட்டையை நூற்க சொன்னார், சுதேசிய நூல் ஆடைகளை பயன்படுத்த சொன்னார், இதெல்லாம் நமக்கு குறிப்பு இருக்குது. ஆனால் இன்னொரு குறிப்பு ரொம்ப முக்கியமானது, இந்த நூலில் காந்தி என்பவர் ஒரு மனிதர் தான், ஆனால் அவர் பெறப்பட்டக்கூடிய அத்தனை கருத்தியல்களும் அவர் சக நண்பர்களிடமிருந்தும் சக மனுஷிகளிலிருந்தும் பெறப்பட்ட கருத்துக்கள். காந்தி தனியாக சிந்திக்கலை, காந்திக்கு தனியாக எந்த கருத்தும் ராத்திரியில் உதவியும் அல்ல. யாரோ சொல்லுவாங்களே சரஸ்வதி நாக்கில் எழுதினார் அப்படிங்கிறதெல்லாம் வரலை. அவரோட உடன் இருந்தவர்களோடு அவர் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறார். நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, காந்திக்கும் ராட்டைக்கும் கதருக்கும் எவ்வளவு நெருக்கமான ஒரு உறவு இருக்கு. ஆனால் ஒரு கேள்வி வருது, இந்த ராட்டையும் இந்த கதரும் யாரால் இவருக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது, இவர் யாரால் இந்த ராட்டையை ஏற்றுக்கொண்டார், இந்த ராட்டையினுடைய மகத்துவத்தை அவருக்கு புரிய வைத்தவர்கள் யார், எதன்பால் இவர் நம்பினார், அந்த ராட்டையை எதன்பால் நம்பினார், இந்த அறிமுகம் யாராவது ஒரு நபர் மூலமாக தான் நடந்திருக்கோம். அப்போ அதை பற்றி நம்ம சிந்திக்கிறது இல்லை, காந்தி ராட்டையை கொடுத்தார் சுற்றணும் அப்படி தான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் நண்பர்களே, இதில் அழகான ஒரு கதை வருது. அந்த என்ன கதைன்னா, ராட்டையை இவருக்கு முதன் முதலாக அறிமுகம் செய்தவர், இதை வந்து 1920 நடக்குது, இவர் கங்காபென் என்கின்ற அவர் மூலியமாகத்தான் இவர் ராட்டையை தெரிந்து கொள்கிறார். அந்த ராட்டையை தெரிந்து கொண்டு அதன் பின்னால் கதரையும் ராட்டையையும் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிக்கலாக பண்ணி பார்க்குறாரு.
இது ரொம்ப முக்கியமான இந்த நூலில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பு. அப்புறம் ஆங்கிலேயர்கள் இப்போ பத்திரிகை நிருபர் அமெரிக்காக்காரர்களுக்கு பத்திரிகைக்கு பேட்டி கொடுக்குறாரு, அதெல்லாம் இருக்குது. அமெரிக்காவுக்கு தொடர்ந்து பேட்டி கொடுக்குறாரு, 20களில் 19களில் தொடர்ந்து அவர் கேள்வி கேட்குறாங்க. அந்த பேட்டிகள்லாம் இதில் பதியப்பட்டிருக்கு, அதில் அழகான கதைகள்லாம் இருக்குது. அந்த பேட்டிகளில் தொடர்ந்து அவர் தன்னுடைய விளக்கமெல்லாம் கொடுக்குறாரு. அப்புறம் அந்த அவரை தொடர்ந்து இந்த காந்தியினுடைய புகைப்படங்கள்லாம் நம்ம நிறையா பார்க்குறோம். ஆனால் காந்தியை யாரும் நிறுத்தி ஃபோட்டோ எடுத்ததே கிடையாது. காந்தியினுடைய வேகத்துக்கு படமே எடுக்க முடியாது அப்படின்னு ஏ கே செட்டியாரோட நூலில் சொல்கிறார். ஆக காந்தியை அணுகி வெள்ளைக்கார பத்திரிகை நிருபர்கள் அவரை ஃபோட்டோ எடுக்கணும்னு விரும்பும்போது அவர் என்ன சொல்கிறாரு, அனுசியா பெண் மூலியமாக வராங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறார், என் ஆசிரமத்தில் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு இதெல்லாம் எனக்கு நேரமே கிடையாது, நான் உட்காந்துருப்பேன், ஒவ்வொரு நேரத்துலையும் நான் ஒரு மாதிரியாக இருப்பேன், அதனால் நான் இதெல்லாம் ஃபோட்டோ எடுக்கலாம் அனுமதிக்கலை, அதுக்காக டைம் கிடையாது, அதனால் நான் வந்து உங்களுக்கு ஃபோட்டோ ஷூட்டுக்கெலாம் டைம் கிடையாது, அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வேணும்னா நடமாடிக்கும் போது நீங்கள் எடுத்துங்க அப்படின்னு சொல்கிறார். ஆனால் காந்தி அந்த புகைப்பட கலைஞர்களிடம் ஒரு அழகான ஒரு கதையை சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, உங்களுடைய கேமராவில் நான் ஒன்று போல் ஒரு நிமிடத்திற்கு ஒன்று போல் தெரிய மாட்டேன். ஏன்னா நான் என் மனதில் என்ன சலனங்களை எல்லாம் நினைத்து கொண்டிருக்கிறேனோ, எந்த விஷயங்களை பற்றியெல்லாம் அசை போடுகிறேனோ, எதை பற்றியெல்லாம் சிந்தித்து அதை பற்றி நான் என்ன செயல் திட்டங்களை வகுத்து கொண்டிருக்கிறேனோ, அதுக்கேற்றது போல் என்னுடைய உடல், என்னுடைய முகம், என்னுடைய நடவடிக்கைகள் அத்தனையுமே மாறுபடும். ஆகவே ஒரே மாதிரியான ஒரு புகைப்படத்தினுடைய தோற்றத்தை நீங்கள் என்னிடமிருந்தே பெற முடியாது அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அப்படி தான் நடக்குது, அப்படி தான் நடக்குது. என்ன நடக்குதுன்னா, காந்தியினுடைய எல்லா படங்களும் எடுக்கிறாங்க. அந்த படங்கள் பாதி மேலே எல்லா படங்களுமே ஒரு நிமிஷத்துக்கு மேலே அவருடைய முகபாவங்கள், அவருடைய சிந்தனை முறை, அவருடைய கண், அவருடைய வாய், அவருடைய சிரிப்பு, அவருடைய எல்லாமே அது வந்து காந்தி எல்லாத்தையுமே முன்னாலே முடிவு பண்ணிடுறாரு. ஒரு ஃபோட்டோகிராஃபர் படம் எடுக்கும்போது கூட நான் எப்படி இருப்பேன்னு அவனுக்கு முதல்ல சொல்கிறார். அப்போ இதெல்லாம் வந்து எவ்வளோ ஒரு மனிதன் தன்னுடைய உடம்பை ஒரு ஆயுதமாக, ஒரு கருவியாக, தன்னுடைய சிந்தனையினுடைய ஒரு சாளரமாக, தன்னுடைய கருத்தியலினுடைய ஒரு உருவமாக, இதெல்லாம் வந்து ஒரு மனிதன் எப்படி வகுத்தான், இதெல்லாம் எப்படி ஒரு மனிதனால் செய்ய முடிந்தது, இதெல்லாம் நமக்கு பதிலே கிடையாது. நண்பர்களே, நான் பெருமைப்படாமல் சொல்கிறேன், நான் வெட்கப்படாமல் சொல்கிறேன், வாழ்நாளில் நான் பெற்ற பேரு இந்த காந்தியை படிப்பது மட்டும்தான். நண்பர்களே, அவதூறுகளுக்கெல்லாம், எல்லா அவதூறுகளுக்கும், தொடர்ந்து காந்தியின் மீது வீசப்படுகிற அத்தனை அவதூறுகளுக்கும் வேறு யாருமே அவருக்கு வாதாட தேவையில்லை. காந்தி ஒரு மிகச்சிறந்த ஒரு வழக்கறிஞர். ஆனால் அவ்வளவு அற்புதமான வழக்கறிஞர் காந்திக்கும் ஜின்னாவுக்கும் நடக்கக்கூடிய உரையாடல்களில் தோற்று போகிறார். ஏனென்றால் காந்தி மனிதாபிமானத்தை பேசுகிறார், உறவு முறைகளை பேசுகிறார், அன்பை பேசுகிறார், அவரோடு இருக்கக்கூடிய இணக்கத்தை பேசுகிறார், பிரிவை வேண்டாம் என்கிறார். அப்படி பேசுகிற ஒரு மனிதன் அந்த இடத்தில் தன்னுடைய சட்ட திட்டங்களை அவன் கவலை கொள்ளாமல் இருக்கிறார். ஆகவே ஜின்னாவுக்கும் காந்திக்கும் ஏற்படுகிற அத்தனை கடித பரிவர்த்தனைகளையும் நீங்கள் படித்தால், காந்தி எவ்வளவு ஒரு மனிதாபிமான மனிதனாகவும், ஜின்னா எப்படி தன்னுடைய அரசியலின் சட்டத்தின்பால் ஒரு நேர்மை மிகுந்த ஒரு கரார் மனிதனாக இருந்தார் என்பது உங்களுக்கு தெரியும். ஆனால் காந்தியை தொடர்ந்து சொல்கிறார், நான் உங்களோட வாதத்தில் தோற்று போகலாம், உங்களோட வாதத்தில் எனக்கு இது உடன்பாடு எடுத்து நீங்கள் சொல்கிறது சரியாகவும் இருக்கலாம், நீங்கள் சொல்கிறது சரின்னு நான் ஏற்றுக்கிட்டு கூட சொல்லலாம், ஆனால் என் வாதம் வைப்பதும் தவறுன்னு சொல்லலாம், ஆனால் இதை இதை தாண்டி என்னால் செய்ய முடியலங்கிறார். அப்போ அந்த உறவு முறைகளில் காந்தி தன் உடலை எப்படி பணங்கி வைத்தார், எப்படி அதை ஒரு சக்தியாக முன்வைத்தார், அந்த உடலை மட்டுமே வைத்து அவர் ஒரு ஆன்ம ஜோதியை எப்படி இந்த மண்ணில் உருவாக்கினார், அந்த அணையாத நெருப்பை அவர் இன்று வரை, இன்று பேசிக்கொண்டிருக்கின்ற இன்று வரை அந்த தீபத்தை அவர் எப்படி ஒரு விளக்குலியாக ஏற்றினார் என்பது இந்த நூலை படிக்கிற பொழுது எல்லா இடங்களிலும் பிரதிபலிக்கிறது. இதே மாதிரி இன்னொரு கதை இருக்குது. இதில் என்னென்னா, 1918 காந்திக்கு அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகுது. என்ன சரியில்லாமல், அவர் கொஞ்சம் உண்ணாவிரதம் மேற்கொள்கிறாரு, அந்த மாதிரியான நிகழ்ச்சிகள்லாம் இருக்குது. அப்புறம் அவர் சில உணவு முறைகளில் கட்டுப்பாடுகளை கொண்டு வராரு. அந்த நேரத்தில் அவர் இறந்து போவார்னு 18 முடிவு பண்ணிடுறாரு. 18 முடிவு பண்ண பிற்பாடு அவருக்கு என்ன தோணுதுன்னா, இதுக்கப்புறம் நம்ம செத்துருவோன்னு பயந்துட்டு அவர் என்ன பண்ணுற, ஒரு மரண வாக்குமூலம் கொடுக்குறாரு 18. அப்போ என்ன சொல்கிறாரு, ஒரு ஆங்கிலேய பத்திரிகைகளுக்கு பேட்டி கொடுக்குறாரு. அப்போ என்ன சொல்கிறாரு, இந்தியாவினுடைய விடுதலை நான் இல்லாமல் போனாலும், நான் இல்லாத காலத்திலும்,
இந்தியாவினுடைய விடுதலை அகிம்சை முறையில் தான் கிடைக்குங்கிறார். 1918 நண்பர்கள் எல்லாம் குறிச்சிக்கிங்க, என்னென்னா 1918 என்பது 1948 என்பதும் எவ்வளவு பாரிய தூரம் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்க. 47 சுதந்திரம் வாங்க, 48 சுற்று போகிறார். ஆக 18 அவர் முடிவு பண்ணுறார். என்ன சொல்கிறார், இந்தியாவினுடைய தார்மீக தத்துவம் என்பது அகிம்சா தத்துவம். நான் இல்லாத காலமாக இருந்தாலும் இந்த நாடு அகிம்சை முறையை தாண்டி விடுதலை பெறுவதற்கு சாத்தியமே இல்லைங்கிறார். அந்த பேட்டியில் அவர் சொல்கிறார். ஆக இந்த பேட்டியை, இந்த மாதிரியான பேட்டி, இந்த பேட்டி சம்பந்தமான கட்டுரைகள், ஒரு மனைவிக்கும் இவருக்குமான ஒரு கட்டுரைகள், தான் நம்பக்கூடிய ஒரு தலைவருக்கும் இவனுக்குமான ஒரு கட்டுரைகள், மிக அழகாக மனைவிக்கிட்ட ஏற்படுற அந்த ஒரு சின்ன உரசல்கள், பல கதைகள் இருக்குது. ஒரு ஜமீன்தார் ஒருத்தர் காங்கிரஸ் மாநாட்டுக்கு வர்றாரு, அது பேர் கோஷால் காந்தி, கோஷால் அது ஜமீன்தார் கோஷால் பாபுன்னு நினைக்கிறேன். அவர் கோஷால் பாபுவோட ஏதோ வந்து அவருக்கு வந்து ஒரு உறவு ஏற்படுது. அப்போ என்ன சொல்கிறாரு, நான் காங்கிரஸ் இதுக்காக வந்திருக்கிறேன், எனக்கு எதாவது வேலை கொடுங்கன்னு கேட்குறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, குமாஸ்தா வேலை தான் பாக்கியாக இருக்குது, நீங்கள் ஒன்றும் அதை பண்ணுறீங்களான்னு கேட்குறாரு. காந்தியை பற்றி அவருக்கு தெரியல. உடனே அவரும் சரி நான் வரேன் அப்படிங்கிறாரு. அப்போ டெய்லி எனக்கு நிறைய கடிதங்கள் வந்து குவியுது, அந்த கடிதங்கள்லாம் ஒழுங்குபடுத்தி வச்சு அதுக்கு ஒரு பதில், சரி நாங்கள் இதை படிச்சிட்டோம், உங்களுக்கு அது நாங்கள் பார்க்குறோம், ஆவணம் செய்கிறோன்னு பதில் கொடுங்கிறாரு. அவர் எவ்வளவு நாளாக அந்த காந்தி அந்த கடிதங்களுக்கு பதில் எழுத முடியாமல் தவித்த அந்த மனிதன் இந்த வேலைகளை மொத்தமாக காந்தியிட ஒப்படைக்கிறார். குமாஸ்தாக மாறி காந்தி அந்த வேலையை செய்கிறார். எத்தனை நாளை செய்கிறாருன்னா, அவர் கொடுத்த 2 செஞ்சார். அவர் பல நாளாக செய்ய முடியாத வேலையை காந்தி 2 முடிச்சிடார். அந்த ஒழுங்காக எல்லாத்துக்குமே பதில் அனுப்புகிறார். அப்போ இவர் பார்க்குறோன்னு பதில் அனுப்புங்கிறாரு, குறிப்பான பதில் அனுப்புகிறாரு காந்தி. எல்லாம் புரிஞ்சுக்கிட்ட பிற்பாடு அவர் சொல்கிறாரு, என்னங்க நீங்கள் உங்களை அந்த காந்தியை பற்றி விசாரிக்கிறார். காந்தியை பற்றி விசாரித்த பிற்பாடு இவருடைய உண்மைகள், இவருடைய திறமைகளை அறிந்து கொள்கிறார். அப்போ சொல்கிறாரு, வெக்கமாக இருக்குது, நான் வந்து உங்களை தெரியாமல் வேலை வாங்கிட்டேன், நீங்கள் வந்து என்னோட நீங்கள் தவறாக நினச்சிக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்படிலாம் கிடையாது, இந்த நாட்டிற்காக, இந்த சுதந்திர நாட்டிற்காக, சுதந்திரம் பெறுவதற்காக, காங்கிரஸுக்காக இவ்வளவு உழைத்து விட்டீர்கள். அவர் வயசானவர், ஜமீன்தார், இவ்வளவு உழைத்துச்சுங்க, எங்களை போன்ற இளைஞர்கள் இந்த வேலைகளை எடுத்து செய்வது தானே நியாயம்னு கேட்குறார். அப்போ சொல்கிறாரு, உங்களை மாதிரி ஒரு இளைஞர்கள்லாம் தான் கிடைக்கணும்னு யூன், காங்கிரஸை நிறுவின யூன் ஆசைப்பட்டார், அப்படிப்பட்ட ஒரு இளைஞராக நீங்கள் எனக்கு வந்து கிடைச்சிருக்கீங்க அப்படின்னு அந்த ஒரு கதையை அவனும் சொல்கிறார். இதில் ரொம்ப முக்கியமான ஒரு கதையை மட்டும் உங்களோட சேர்ந்து இந்த கதையோடு நான் முடிக்கலான்னு நினைக்கிறேன். இந்த கதையினுடைய இதோடைய இறுதி கதையாக இந்த கதையை உங்களுக்கு சொல்லணும், ஏன்னா தமிழ்நாட்டுக்கு முக்கியமான இந்த கதை இது. இந்த கதை என்னென்னா, இந்த பசுவோட கதையோட நான் இன்னொரு கதை உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். அந்த கதை என்னன்னு கேட்டிங்கன்னா, அவருடைய ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊழியர், அந்த ஊழியரோட பையன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறான். நாட்டு பிரச்சனையை தாண்டி, காந்திக்கு வீட்டு பிரச்சனையை தாண்டி, ஊரார் கல்யாணத்துக்கெல்லாம் பஞ்சாயத்து பண்ணியிருக்காரு. ஊரார் கல்யாணத்துக்கு அந்த அவர் வந்து சொல்கிறாரு, ஊழியர் என் பையன் அந்த பொண்ணெல்லாம் முடிவு பண்ணிட்டோம், அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறான், அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறான்னு. காந்தி இதெல்லாம் என்கிட்ட கொண்டு சொல்லலாமா, நீங்கள் விடுங்க அப்படிங்கிறாரு. அப்படின்னு சொல்லுவாருன்னு நம்ம எதிர்பார்ப்போம், ஆனால் அப்படி இல்லை. அவர் என்ன சொல்கிறாரு, ஊர் பிரச்சனையெல்லாம் தலையில் வாங்கி போட்டுக்கிறார். ஊர் யாரெல்லாம் பிராது வந்தாலும் அதை பஞ்சாயத்து பண்ணுறது காந்தி வந்துடுறார். அப்போ என்ன சொல்கிறாரு, கூட்டு வாங்கங்கிற ஆசிரமத்துக்கு வந்த பிற்பாடு அந்த பையனோட சகஜமாக தினமும் உரையாடுறார். அப்படி காய்கறி அறிகிறாரு, சாப்பாட்டுக்கு போகிறாரு, அந்த பையனை தோட்டத்துக்கு கூப்பிட்டு போகிறாரு, நடந்து போகிறாரு. அப்போ அந்த பையனை பேசி பேசி 2 கன்வின்ஸ் பண்ணிடுறாரு. அந்த பையன் திருமணத்துக்கு ஒத்துக்கிறான். ஒத்துக்கிட்ட பிற்பாடு மகன் வீட்டாருக்கு பெண் வீட்டாருக்கு பெரிய மகிழ்ச்சி, கல்யாணம் கட்டப்போகுது. இப்போ காந்தி கல்யாணத்துக்கெல்லாம் பண்ணாலும் கூட்டு பேசிகிட்டு இருக்காரு. பேசிகிட்டு இருக்கும்போது கல்யாணத்துக்கு முடிவான பிற்பாடு அந்த கூட்டத்தின் போது காந்தி என்ன சொல்கிறாரு, இந்த கல்யாணத்தை வேணான்னு சொல்லுன்னு அந்த பையன்கிட்ட சொல்கிறார். என்னங்க நீங்கள் தான் பஞ்சாயத்து பண்ணி எல்லாம் சரி பண்ணீங்க, இப்போ போய் வேணான்னு சொல்கிறீங்களேன்னு அந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறார். அந்த பையனையும் இதை விட்டுருங்கிறார், அந்த பொண்ணையும் விட்டுருங்கிறார். 2 சம்மந்தம் சொல்லிட்டாங்க, இப்போ ஏன் இந்த முட்டுக்கட்டையை போடுறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ வீட்டார்கள் கேட்கும்போது காந்தி சொல்கிறாரு, இவனோட பேசி ஏதோ ஒரு விஷயத்தில் நான் இவனை புரிஞ்சிக்கிட்டு இருக்கேன். இந்த பையன்ட்டு வந்து புரிஞ்சுக்கிட்டதில் என்ன நினைக்கிறேன்னா, இந்த பொண்ணை வந்து ஒரு அடிமை மனோபாவத்தில் அவன் நடத்தணும்னு நினைக்கிறான். அப்படி ஒரு கணவனாக தான் இவன் இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு கணவனை இந்த பெண்ணுக்கிட்ட ஒப்படைக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லை. பெண்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு சுதந்திரம் வேணும், அதனால் இந்த பெண் இந்த பையனை நிராகரிக்கிறதா சரிங்கிறார். அதன்படி அந்த கல்யாணம் விளக்கப்படுது. அப்போ காளையக்கர் கேட்குறாரு, இவ்வளோ தூரம் பஞ்சாயத்துலாம் பண்ணிவிட்டு கடைசியாக எங்கே கல்யாணத்தை நிறுத்தினீங்கன்னு கேட்குறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, நம்ம கோ சேவை பண்ணுறோம், குளமாதா கோ பசுக்களுக்கெல்லாம் நம்ம கோ சேவை பண்ணுறோம், இதுவும் ஒரு விதமான கோ சேவை தான் அப்படிங்கிற. என்னன்னு சொல்கிறாரு, ஒன்றும் இல்லை, நாட்டில் வந்து பெண்களை வந்து 4 விலங்கு பசு போலவே நினைக்கிறாங்க, குட்டி போட்டால் பால் கலந்துக்கிறான்,
அதை வச்சு வியாபாரம் பண்ணலாம், இப்படி தான் ஒரு கணவனும் சிந்திக்கிறான். இப்படிப்பட்ட சிந்தனையை மாற்றணும். ஆகவே இப்போ நான் செஞ்சுருக்கிறதும் ஒரு கோ சேவை தான் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த மாட்டுக்கதை ஏற்கனவே அந்த பசுவின் கண்டு கதையோட நீங்கள் இன்னொரு பசுவினுடைய கதையை சேர்ந்து புரிஞ்சுக்கிறதுக்காக விடுபட்ட கதையை இதை உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். கடைசியாக இன்னொரு கதை ரொம்ப முக்கியமான கதை என்னன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டோட சம்மந்தப்பட்ட கதை. காந்தி வந்து 1937 தமிழ்நாட்டுக்கு வராரு. தமிழ்நாட்டுக்கு எதுக்காக வராருன்னா, கல்கி ஏற்பாடு பண்ணுற ஒரு தமிழ் இலக்கிய கூட்டத்திற்காக வராரு. அந்த இலக்கிய கூட்டத்தில் கலந்துக்கிறதுக்கான வெவ்வேறு நிகழ்ச்சிகள் இருக்குது. இதில் காந்தி தலைமை ஏற்று நடத்துகிறார். அப்படி தான் அவங்கள்ட்ட டைம் வாங்குறாங்க. இதுக்கு வந்து நல்ல ஒரு தமிழ் பண்டிதர் தலைமையாக இருந்தால் நல்லா இருக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க. அப்போ என்ன செய்கிறாங்க, கல்கி போய் உவே சாமிநாதையரை சந்தித்து நீங்கள் தான் இந்த நிகழ்ச்சி தலைமை தாங்கணுங்கிறாரு. பிரிட்டிஷ் சங்காத்தமே வேணான்னு வாழக்கூடிய ஒரு ஆள் உவே சாமிநாத ஐயர். இந்திய விடுதலைன்னா என்னன்னே அவருக்கு தெரியாது. ஏன்னா அவர் தாய் வச்சுட்டு அவர் சாவர் வரைக்கும் 52 நினைக்கிறேன், 52 1942 வரைக்கும் அவர் சாவர வரைக்கும் அவர் வீட்டு தாழ்ப்பாலை வைத்து விட்டு வெள்ளக்காரர்கள் எல்லாம் வெளியில் துப்பாக்கி சூடு நடத்தி கொண்டிருக்கும் போது இந்தியர்கள் வந்து கையில் வந்து கதரை எடுத்துக்கொண்டு காங்கிரஸ் கொடியை பிடித்து கொண்டு தெரு வீதிகளில் நடந்து அவர் வந்து காங்கிரஸுக்காகவும் சுதந்திரத்துக்காகவும் 19லேயும் 20லேயும் 25லேயும் இப்படி நடந்துகிட்டு இருக்கும்போது அதை பற்றிலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பூவேசா தமிழ் பண்டிதராக வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து தனக்கான ஒரு பணியை மட்டும் அழகாக செய்து கொண்டு வந்த ஒரு மகான் அந்த மனிதர்கிட்ட இதை போய் சொல்கிறாங்க, காந்தி வரா நீங்கள் தலைமை தாங்குங்கன்னு. அப்போ கல்கிடேவர் என்ன சொல்கிறாரு, எங்க இது வந்து ரொம்ப மோசமான ஒரு இது, நான் அரசியலே வேணான்ருக்கேன், எனக்கு இவங்களோட எந்த தொடர்பும் கிடையாது, நான் இது வரைக்கும் பிரிட்டிஷாரோட எந்த தொடர்பும் இல்லை, இவங்களோட சுதந்திர இயக்கத்தோடு எனக்கு பெரிய இது இல்லை, நான் வந்து காந்தியோட கூட்டத்துக்கு வர்றது நியாயமா, தலைமை தாங்குவது சரியாங்கிறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, இல்லை இல்லை, தமிழ் சம்மந்தமான ஒரு கூட்டம், ஆகவே இதுக்கு நீங்கள் ஒரு தமிழ் பண்டிதராக உங்களை விட மிகச்சிறந்த ஆள் இதில் வர்றதுக்கு வாய்ப்பில்லை, நீங்கள் தலைமை தாங்குங்கிறார். அந்த கூட்டத்தில் உவேசை கலந்து கொண்டு காந்தியை வரவேற்று காந்திக்கு ஒரு அழகான ஒரு பாராட்டு வரவேற்பு பத்திரம் படிக்கிறார். அந்த வரவேற்பு பத்திரம் படித்த பிற்பாடு காந்தியடிகள் பேசும்போது குறிப்பிடுகிறார், நான் வந்து பல வருஷமாக தமிழர்களை அறிவேன், தமிழை அறிவேன், தமிழை கற்றுக்கிட்டும் இருக்கேன், சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கும்போது தமிழும் எனக்கு படித்த இது இருக்குது, ஆனாலும் உங்கள் அருகாமையில் உட்கார்ந்துருக்கிற பொழுது எனக்கு மனசுக்கு ஒரு இதமான ஒரு விஷயம் தோணுகிறது, இந்த தமிழ் பண்டிதனிடம் நான் வந்து காலம் முழுவதும் தமிழ் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஆசை எனக்கு இருக்கிறதுன்னு காந்தி சொல்கிறார். ஆக நண்பர்களே, காந்திக்கு ஒரு முதல் முதலாக சவுத் ஆப்பிரிக்காவில் வந்து அடிமையாக வழக்கை தொடுப்பதற்கு கிடைத்தவன் ஒரு தமிழன். அதன் பின்னால் இனவாதத்துக்காக சொல்லலை, ஒரு அன்புக்காக சொல்கிறேன், அதன் பின்னால் அவருடைய உதவியாளராக இருந்த ஒரு நண்பர், அவரும் தமிழன். உங்களுக்கு வந்து சவுத் ஆப்பிரிக்காவில் தன்னுடைய இன்னலை உயிரை தியாகம் வைத்து வந்து திளையாடி வல்லமை, அப்போ இன்னொருத்தர் அவர் ஒரு ஒரு என்ன சொல்கிற பட்டியலினத்தை சார்ந்த ஒரு கிறிஸ்துவர், அவர் கூட இறந்து போகிறார், அவர் பேர் திடீர்னாமோ அல்ல, அவரும் எல்லாம் சேர்ந்து இறந்து போகிறாங்க, அவங்களும் தமிழர்கள் தான். காந்தி வந்து பிற்பாடு காந்தி வந்து தன்னுடைய மரண இறுதி காலகட்டத்தில் அவர் வந்து சென்னையை பற்றின ஒரு பிரதான திட்டத்தை தான் அவர் முதல் நாள் இரவு தயார் பண்ணுறதாக, அவர் வாழ்நாளில் முதலில் போராட்ட களத்தில் சந்தித்தவன் தமிழன், இறுதியாக அவர் மறையும் முதல் நாள் தமிழ்நாட்டு நிலப்பகுதிக்கான ஒரு திட்டத்தை, அந்த பஞ்சத்தை போக்குவதற்கான திட்டத்தில் ஈடுபட்டது வரை காந்தி தமிழர்களோடு எவ்வளவு உறவு பூர்ணமாக உணர்வு பூர்வமாக இருந்தார் என்பதை இந்த ஊவேசா கதையின் மூலியமாக நாம் வந்து ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கிறோம். இதில் இது நிறைய கதைகள் இருக்குது நண்பர்களே, இதில் வந்து நான் சொல்லாத நிறைய கதைகள் இருக்குது, இதில் நீங்கள் படிக்கணும், எக்கச்சக்கமான கதைகள் இருக்குது, அத்தனை கதைகளை என்னால் இப்போ சொல்ல முடியாது, இது ரொம்ப போராகவும் ஆகிடும். அந்த எல்லா கதைகளும் உங்களுக்கு நான் சொல்லிவிட்டு ஒன்று விடாமல் வரிசலாக எல்லா கதைகளும் உங்கள்கிட்ட சொல்கிறது என்பது ஒரு போரான விஷயமாக ஆகிடும். ஆனால் எனக்கு அது போர் இல்லை, கேட்பவர்களுக்கு சில அசதிகள் வரலாம், ஆனால் எனக்கு அதில் அசதியே இல்லை. காலம் முழுவதும் இதை போல காந்தியை போல ஒரு வரலாற்று உண்மை நிறைந்த ஒரு மனிதனை, நான் வாழ்நாளில் மிகவும் நேசிக்கக்கூடிய ஒரு ஆன்மாவை, இப்போ இந்த நாட்டில் இந்த மண்ணின் இந்த கடைசி தத்துவமாக இறுதி தத்துவமாக இருக்கப் போகிற இந்த அஹிம்சா தத்துவத்தை பற்றி தொடர்ந்து பேசுவதில் எனக்கு இன்பம்தான் உண்டு. ஆகவே இந்த வாய்ப்பை எனக்கு நல்கியமைக்கும், இந்த வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்ததற்கும் மிக மிக அன்பு கூர்ந்து, நீங்கள் சொன்ன ஒரு நிமிடத்திற்கு முன்னாக காந்தியை போல கராராக முடித்தேன் என்ற உத்தரவாதத்தோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இதில் ஏதாவது கேள்விகள் இருக்கா?
ராட்டை தகவல் எங்கள் வீட்டில் இரட்டை அம்மன் சக்லி பற்றி. ஆமாம் சார் இருக்குது, ஏதாவது கேள்வி சரவணன் தான் பதில் சொல்லணும். இது சம்மந்தமாக நான் ஏதாவது திரும்ப ஏதாவது சொல்ல வேண்டியது இருக்கா? யாராவது கேள்விகள்? எந்த விலையும் சிறிய விலையிலே எடு சார் வந்து ராஜேந்திரன் சார் வந்து முழு பேச்சையும் கேட்டு அடிக்கிறாரு. அவர் எப்படி தான் இந்த மாதிரி சிறப்பாக வேலை பார்க்குறாரு தெரியல. இந்த வேலையை சிறப்பாக சிறிய வேலை செய்யணும் என்று ஓகே நைஸ் நாகராஜன், நன்றி. அனைவருக்கும் நன்றி. வேறு ஏதாவது கேள்விகள் இல்லைன்னா நான் விடைபெறலாம். நன்றி. கேள்வி நேரத்தோடு சேர்த்து தான் சொன்னாங்க. மகாத்மா காந்தி, நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ், சுபாஷ் விவேகானந்தர் என்ற மூன்று ஆளுமை இருப்பினால் தமிழர்கள் இருக்க முடியாத ஒற்றுமை உலகிற்கு இருக்கும். நன்றி பாலசுப்ரமணியன் சுசாமி, நன்று சார். அற்புதம். வேறு யாரா? நன்று சரவணன். முடிச்சிடலாமா? முடித்து விடலாமா? எஸ் நன்றி, நன்றி அனைத்து நண்பர்களுக்கும். எத்தனை கதைகள் உள்ளன அப்படின்னு கேட்குறாரு. இதில் வந்து மொத்தம் எத்தனை கதை இருக்குன்னா அதையும் சொல்லிடுறேன். இதில் வந்து ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஏறக்குறைய வந்து 191 கதைகள் இருக்குது. 191 கதைகள் மொத்தம், 191 கதைகள். ஓகேங்களா? சார் கேட்ட கேள்விக்கு 191 கதைகள். இது இல்லாமல் பின்னால் பிரிச்சேரிக்கைன்னு சொல்லி ஒரு பெரிய பகுதி இருக்குது. அதில் என்னென்னா காந்தியினுடைய ஏற்கனவே சொல்லிட்டேன், அதில் அந்த காந்தியை பற்றின எல்லா குறிப்புகளையும் நான் சொல்லிட்டேன். அந்த கதைகளோடு இதில் இருக்குது. நன்றி அனைவருக்கும்.